பாரத அன்னை திருமதி இந்திரா காந்தி அவர்களுக்கு சமர்ப்பணம். மேனேஜிங் டைரக்டர் ஸ்ரீநாத் பேசுறேன். எத்ராஜ் மருமகன் தானே பேசுறது? ஆமா, அட்வொகேட் எத்ராஜ் இருக்காரா? அவரு எக்ஸ்மேன் ஞானராஜ் வீட்டுக்கு டென்னிஸ் ஆட போயிருக்காரு. ஏதாவது கேஸ் விஷயம்னா எங்கிட்டே சொல்லலாம். நானும் வக்கீல் தான். நோ நோ, பெரிய வக்கீல்கிட்டே நான் பேசிக்கிறேன். राजेश बीएबीएल क्या? पब्लिक प्रोसिक्यूटर राजा में पूछना है। हाँ माँ सर। हमारे कंगला? आवंगे टेनिस आड़ पोई कांगे। निंगे आरुन ना देन्जी कलामा? मैं इंस्पेक्टर महेंद्रा पैसर हैं। ये लाल मुख्य मानव विषय मर्दा, यंगटी ये सुनला। नो नो, बहुत इम्पोर्टेंट विषय। नाम ये टी पैस करे। पैसने पैसने। இந்த கேம ஜெயிச்சே காட்டுவேன் சவாலிஞ்ச் பண்ணீங்க இப்போனே சொல்றீங்க அப்பாவையும் மகளையும் லாக் கோட்ல தான் யாரனாலயும் ஜெயிக்க முடியாதுனா டென்னிஸ் கோட்லயே புடிகளா இருக்கீங்களே காட் bless you மிஸ்டர் ஞானராஜ் விளையாட்டு கூட நான் இந்த தோல்வியை சந்திக்காத பாரம்பரியம் என்ன சிஸ்டர் சொல்றீங்க அதா ஊரேறின விஷயமாச்சே நான் என்ன சொல்றது மிஸ்டர் த்ராஜ் நம்ம கேஸ் வைதா போ 10-15 கம்பெனிக்கு நீ முதலாளி இதுல எந்த கம்பெனி கேஸ் கேக்குறேன் அவள பெண்களுக்கு அபய நிலையம் கட்டிறதுக்கு 60 ஏக்கர் நிலம் ஒதுக்கி வச்சிருந்தனே அதுல கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கட்டிறதுக்காக நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்களே அந்த வாய்தா என்னாச்சுனே கவலைப்படாத அந்த நிலத்தை கவர்மெண்ட் ஆக்குபை பண்ணாம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு என்ன ஏத்து கவர்மெண்ட் கேஸ் எது ஜெயிச்சிருக்க சின்னையா காபி சாப்பிடுங்க என்ன பொங்கோதே ஏன் ஒரு மாதிரி இருக்க ஒண்ணும் இல்லங்கய்யா நேத்தியன் புருஷன் எக்கச்சக்கமா குடிச்சிட்டு ஸ்டேஷன்ல புகுந்து கலாட்டா பண்ணாருனே அவரை ஜெயில்ல புடிச்சு வெச்சிட்டாங்க அப்ப பெரிய கேஸ் நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் நம்ம கிட்ட விட்டுரு இது என்னோட முதல் கேஸ் பிச்சு உதையிடுறேன் வெளிய யாருகிட்டயும் சொல்லிடாத ஃபீஸ் ஒரு பைசா தர வேண்டாம் ஐயா
நீங்க கேக்குற ஃபேஸ வேணும்னா நான் குடுத்துறேன் ஆனா தயவு செஞ்சு நீங்க கேஸ் நடத்தாதீங்க ஏன் இப்படி பதறற பதறாம நீங்க எசக பிசக கேஸ் நடத்தி 3 மாசங்கறத 6 மாசம் நீ புருஷனுக்கு தண்டனை வாங்கி குடுத்துற போறீங்க ஐயா தயவு செஞ்சு பெரியய்யா கிட்ட சொல்லி என் புருஷனை எப்படியாவது வெளிய கொண்டு வர ஏற்பாடு செய்யுங்க ஐயா வக்கீலுக்கு வக்கீல் சிபாஸ் பண்ணா நல்லா இருக்காது பெரியய்யா கிட்ட நீயே கேட்க இந்தா இதே கொண்டு போ காபி சாப்பிள போது राजेश ये ना मामा इन्हें हीरिंग कोड़ा केस पेपर ना टाइप करने जा वो यस आ अंदर 1952 ले नर्दा स्टेट वर्सेस चोपरा एंड कंपनी केस जजमेंट है टाइप करने सुनेंगे ना पनी टिंगला इन्हें मून बगैर ना बाकी ये नंगे दे ये पप्पा ताने बाकी बाकी ने काले लेने ये ना पनी टिंगे सीख रहा टाइप करने का प्लीज प्रोसिक्यूटर में प्रेजेंट कर केस नाउ यस योर ऑनर உங்கள் பேர் காஞ்சனமாலா உங்களுக்கு கல்யாணமாகி விட்டதா கல்யாணமாகி விவாகரத்தும் ஆகி விட்டது உங்கள் மாஜிக் கணவர் யார் என்று சொல்ல முடியுமா மேஜிக் மூர்த்தி அந்த கூண்ல நிக்கிறவர்தான் என் மாஜிக் கணவர் உங்களுக்கும் மூர்த்திக்கும் விவாகரத்து நடந்து எவ்வளவு காலமாகிறது 3 வருஷம் ஆகிறது அதற்கு பிறகு உங்கள் மாஜிக் கணவரை எப்போது சந்தித்தீர்கள் போன மாசம் 2 ஆம் தேதி அதாவது அவர் உங்களை பலாத்காரமாய் கற்பழித்தான்று தானே ஆமாம் அவர் உங்களை எங்கு வந்து சந்தித்தார் கே வீட்ல தான் வீட்ல அப்ப யார் இருந்தாங்க நான் மட்டும் தனியா இருந்தேன் மூர்த்தி வந்ததும் என்ன செய்தீர்கள் இவர கண்டானே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது இருந்தாலும் வீடு தேடி வந்துட்டாரேங்கற காரணத்துக்காக காபி கொண்டு வந்து கொடுத்தேன் பிறகு என்ன நடந்தது என் கைய பிடிச்சு எடுத்தாரு நான் எவ்வளவு தடுத்து போராடியும் கூட என்கிட்ட விடாப்பிடியா மிருகத்தனமா நடந்துட்டாரு அதாவது உங்களது விருப்பத்துக்கு மாறாக உங்களுடன் உடலுறவு வைத்துக் கொண்டார் இல்லையா ஆமா இந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் உங்களிடம் ஏதாவது சமாதானம் சொன்னாரா என்னதான் கோர்ட்ல விவாகரத்து வாங்கி இருந்தாலும் தாலி கட்டின கணவனுக்கு இந்த உரிமை உண்டுன்னு சட்டம் பேசினாரு தேங்க்யூ கணம் நீதிபதி அவர்களே கோர்ட்டில் சட்டப்படி காஞ்சனமாலாவிடம் தான் இழந்து விட்ட உறவை வீட்டில் திட்டம் போட்டு பலாத்காரமாக நிலைநாட்டி இருக்கிறார் இவரது மாஜிக் கணவர் என்பது தெளிவாகிவிட்டது எனவே இவரை மாஜிக் கணவர் என்ற அனுதாபத்துடன் பார்க்காமல் இபிகோ 376வது செக்ஷன் படி கற்பழிப்புக்கான அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் யுவர் ஆனர் மிஸ்டர் ஏத்ராஜ் உங்கள் குறுக்கு விசாரணையை தொடங்கலாம் எஸ் யுவர் ஆனர் காஞ்சனமாலா உங்களது கணவரை ஐ அம் சாரி உங்களது மாஜிக் கணவரை என்ன காரணத்துக்காக விவாகரத்து செய்தீர்கள் என்று கூற முடியுமா அது வந்து சொல்லுமா அவரே ஆண்மை இல்லாதவர் அதாவது உனக்கு உடல் இன்பம் தர நாயக்கர் இல்லாதவர்னு சொல்லித்தானே கோர்ட்ல விவாகரத்து வாங்கினேன் ஆமா தேங்க் யூ யுவர் ஆனர் இப்பொழுது என் கட்சிக்காரருடைய நியாயம் தங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஊரறிய உலகறிய கோர்ட்டிலே தன் கணவரை ஆண்மையற்றவர் என்று கூறி விவாகரத்து பெற்ற காஞ்சனமாலா இன்று அதே ஆண்மையற்ற தன் மாஜிக் கணவர் தன்னை கற்பழித்து விட்டதாக கூறுவது கோர்ட்டையே அவமதிப்பது போல் இருக்கிறது தட் இஸ் ஆல் யுவர் ஆனர் மூர்த்தி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு ருசுவாகாததால் வழக்கை தள்ளுபடி செய்து தீர்ப்பளிக்கிறேன் இனிமே உனக்கு எதிராக கோர்ட்ல ஆஜராக மாட்டேன் 90 நான் எவ்வளவுதான் அறிவாளியா இருந்தாலும் உன் முன்னால முட்டாளாவே இருக்கிறேன் 95 95 முடியலம்மா முடியல மூச்சு வாங்குது முட்டி வலிக்குது அதெல்லாம் முடியாது 100 தோப்புக்கறன போட்டே ஆகணும் ஐயோ 100 தாதா நீ செய்யது கொஞ்சம் கூட நல்லா இல்ல என்ன நல்லா இல்ல பின்ன என்ன தப்பு செஞ்சது நீ தண்டனை அனுபவிக்கிறது அவரா நான் என்ன தப்பு பண்ண கேஸ் சரியா ப்ரிபேர் பண்ணாம கோர்ட்ல போய் மண்ணை கவர்றது யார் தப்பு இத பாருங்க இது அப்பாவுக்கும் மகளுக்கும் இடையில உள்ள விவகாரம் இதுல தலையிடறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்ல இதுவும் கரெக்ட் 98 இவரே உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம் எனக்கு குரு இதுல தலையிடற உரிமை உண்டு இதுவும் கரெக்ட் 99 அம்மா சாப்பாடு ரெடியா இருக்குமா அதுதான் கரெக்ட் 100 சாப்பிட போலாம் மெல்ல 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 தள்ளுமா அப்பாடா இன்னைக்கு 100 தோப்பு கரணம் போட சொன்னாலும் சொன்னேன் யானை பசி இதுவும் கரெக்ட் உங்களுக்கு நல்லா பசிக்கணும் நீங்க நிறைய சாப்பிடணும் தான் தோப்பு கரணமே போட சொன்னேன் இந்தாங்கப்பா உங்களுக்கு பிடிச்ச சிக்கன் உங்கட அவருக்கு சிக்கன் எடுத்து வை ஐயோ வேண்டாங்கம்மா சின்னையா வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறவரு அசைவம் எல்லாம் இன்னைக்கு சாப்பிட மாட்டாரு அப்படியா இவ்வளவு நாளா இது எனக்கு தெரியாம போச்சு ஏங்க எப்ப இருந்து இந்த வெள்ளிக்கிழமை விரதம் நமக்கு கல்யாணமான நாள்ல இருந்து Thank you.
ராதா என்ன மணி 11க்கு மேல ஆச்சே இன்னும் ஒரு தூக்கம் இல்லையான்னு கேட்டேன் இன்னைக்கு கேஸ்ல அப்பா என்ன தூக்கடிச்ச மாதிரி அடுத்த கேஸ்ல அவர நான் தூக்கடிச்சே ஆகணும் அது வரைக்கும் எனக்கு தூக்கமே கிடையாது அவசரப்பட்டு சபதம் எடுக்காத அப்புறம் ஆயிஸ்க்கும் தூங்க முடியாம போய்டும் இந்த அர்த்தராத்திரில இப்படி ஒரு அர்வ ஜோக் தேவைதானே போய் படுத்துக்கங்க துணையிலாம படுத்தா எனக்கு தூக்கமே வராது ஓஹோ வெள்ளிக்கிழமை விரதம் சாப்பாட்டுல மட்டும்தானா சம்சாரத்துக்கிட்ட கிடையாத இது பாருங்க இன்னைக்கு எனக்கு விருப்பம் இல்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு என் நேரத்தை வீணாக்காம போய் படுத்துக்கங்க ராதா இந்தியன் மேரேஜ் ஆக்ட் 25 ஆஃப் 1955 செக்ஷன் 9 என்ன சொல்லு தெரியுமா சொல்லுங்க யுவரான தெரிஞ்சுக்கிறேன் ஒவ்வொரு கணவனுக்கும் அவன் விரும்பும் போது தன் மனைவியிடம் தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்ள சட்டப்படி உரிமை உண்டு அத தரம் இருக்கிற மனைவி மேல கோர்ட்ல கேஸே போடலாம் அப்படியா இந்தியன் பீனல் கோட் 105 ஆஃப் 1860 செக்ஷன் 375 என்ன சொல்லுது தெரியுமா கணவனாகவே இருந்தாலும் மனைவியின் விருப்பத்துக்கு மாறாக அவன் மனைவியிடம் பலாத்காரமாக தாம்பத்திய உறவு வைத்துக் கொண்டால் அதுவும் கற்பழிப்பு என்றே சட்டப்படி கருதப்படும் அதற்கு அதிகபட்ச தண்டனை 7 ஆண்டு கடுங்காவல் சாருக்கு அபிப்பிராயம் எப்படி யார்கிட்ட கதை விடுறேன் அந்த செக்ஷன் 15 வயசுக்கு கீழ உள்ள மனைவிகளுக்கு தான் பொருந்தும் நீதான் அந்த வயசை தாண்டிட்டியே வா தூங்க போலாம் இத பாருங்க முக்கியமான கேஸ் நோட்ஸ் எடுக்கணும் சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க போய் படுங்க அங்க போய் என்ன செய்யிறது இங்க டைப் ஆகுது அடிச்சிட்டு இருக்கேன் मानते मरकमा नंबर वापस
பாடி போலாம் சிரிச்சிட்ட இது எஸ்டேட்ஸ் ஃபைல் இது இன்கம் டாக்ஸ் ஃபைல் நமஸ்தே ஜி ஆ நமஸ்தே சார் ஜி என் வைஃப் கிட்ட நெக்லஸ் காமிச்சிட்டீங்களா அல்லா நெக்லஸையும் காமிச்சாச்சுங்கோ அதிலே இந்த வைர நெக்லஸ் ஒண்ணு தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்றாங்க ஆ குட் ரியலி மை வைஃப் இஸ் ஆல்வேஸ் a woman of taste எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன விலை 5 லட்சம் ரூபாயா தான் ஆகுது டன் செக்ரட்டரி இவர் கடைக்கு 5 லட்சம் ரூபாய் செக் அனுப்பிச்சிருங்க சார் ஜி நீங்க போகலாம் நமஸ்தே ஜி செபாஸ்டியன் முதலாளி இது அம்மாட்ட கொண்டு கொடுத்துரு சரிங்க முதலாளி சார் ஒரு விஷயம் நான் சொன்னேன் தப்பா நினைச்ச கூடாது ஒரு சாதாரண டிரைவர் நம்பி இவ்வளவு விலை உயர்ந்த நெக்லஸ் கொடுத்து அனுப்புறீங்களே அது அவ்வளவு உசிதமா படல சார் எனக்கு நீங்க எங்கிட்ட புதுசா வேலைக்கு வந்த செக்ரட்டரி அதனால செபாஸ்ட் பத்தி தெரியாது அவன் எங்கிட்ட 25 வருஷமா வேலை செய்யற விசுவாசம் உள்ள டிரைவர் பை தி வே வர 10ஆம் தேதி எனக்கு கல்யாணமா 25 வருஷம் ஆகுது அந்த சந்தோஷத்தை கடையாளமா நம்ம கிட்ட வேலை செய்யற எல்லா தொழிலாளர்களுக்கும் 6 மாசம் போனஸ் தரதா டிக்ளேர் பண்ணிட்டு போன மாசம் தானே 3 மாசம் போனஸ் கொடுத்தோம் மறுபடியும் 6 மாசம் போனஸா எஸ் சகல சௌபாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த கர்த்தர் குழந்த பாக்கியத்தை மட்டும் தர மறுத்துட்டார் அதனால எங்கிட்ட வேலை பார்க்கற எல்லா தொழிலாளர்களையும் என் குழந்தைகளா தத்தெடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு நோட்டீஸ் போர்டுல போனஸ் வரத் ஒட்டிடுங்க நாதா நாதா என்னங்க உங்களால நீ பார்க்கணும் ஆசைப்பட்டேன் லாரல் காலி படம் அது இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஈவினிங் ஷோக்கு ரெண்டு டிக்கெட் அடிச்சு பிடிச்சு வாங்கிட்டு வந்துட்டேன் புறப்படு நீங்க போய் டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அதுக்குள்ள நான் போய் அப்பாட்ட சொல்லிட்டு வந்துறேன் ஓகே அம்மா நாங்க ரெண்டு பேர் சினிமா போயிட்டு டாஜர் சாப்பிட்டு வந்தறோம் டின்னருக்கு எங்களுக்காக நீங்க வெயிட் பண்ணணும் வரதா போல மாப்ள புரோகிராம் மாறி போச்சு ஆமாங்க லாரல் ஹார்டி பிச்சர்னா என்ன மாதிரியே அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பாவும் பார்க்க வரேன்னு சொன்னாரு இருக்கறதோ ரெண்டு டிக்கெட் அதனால இன்னைக்கு நான் அப்பாவும் போயிட்டு வரோம் நீங்க இன்னொரு நாளைக்கு போங்க டிக்கெட் கொடுங்க ராஜேஷ் இந்த மாணிக்கம் செட்டியார் கேஸ்ல வாய்தா கேட்டிருந்தோம்ல அந்த பேப்பர்ஸ் எல்லாம் டைப் பண்ணி ரெடியா வைங்க இன்ஸ்பெக்டர் மகேந்திரா சில கேஸ் கட்டுகளை கொடுத்து அனுப்புவாரு வாங்கி வச்சிருங்க நான் அப்பாவும் படம் பார்த்துட்டு தாஜ்ல சாப்பிட்டு வரோம் நீங்க வீட்லயே சாப்பிடுங்க எங்களுக்கு வெயிட் பண்ண வேண்டாம் கம் ஆன் தாதா குட் ஈவினிங் ராஜேஷ் குட் ஈவினிங் டாக்டர் தனியா உட்கார்ந்து என்ன டைப் பண்றீங்க வேற என்னத்த என் தலையெழுத்த தான் என்ன உங்களுக்கு இந்த வயசுலயே இவ்ளோ விரக்தி பின் என்ன டாக்டர் மனைவியை கூட்டிட்டு சினிமாவுக்கு போலாம்னு ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன் என் அம்மன் விட்டுட்டு அந்த டிக்கெட் எடுத்துட்டு அவ அப்பாவை கூட்டிட்டு இவன் சினிமாவுக்கு போயிட்டா ராஜேஷ் ஏன் உங்க எண்ணங்கள் உள்ளுக்குள்ளேயே போட்டு குமரிட்டு இருக்கீங்க உங்க விருப்பு வெறுப்புகளை வெளிப்படையா உங்க மாமனார் கிட்டயும் மனைவி கிட்டயும் சொல்லிட வேண்டியதானே மாமனாரா மட்டும் இருந்தா சொல்லிருப்பேன் டாக்டர் அவர் எனக்கு குருவும் கூட அந்த குரு பக்தியில தான் உறவுங்கிற குண்டுக்குள்ள குருவி மாதிரி அடைஞ்சு கிடக்குறேன் டாக்டர் என்னோட ஒரே லட்சியம் பிரபல வக்கீலாகி பேரும் புகழும் வாங்கணுங்கிறது தான் அதுக்காகத்தான் வக்கீல் எத்திராஜ் கிட்ட ஜூனியரா சேர்ந்தேன் தொழில எனக்கு கை கொடுப்பாருங்கிற ஒரே நம்பிக்கையில தான் அவரோட மகளையும் கைப்பிடிச்சேன் ஆனா எல்லாமே நான் நினைச்சதுக்கு நேர் மாறா நடந்து போச்சு மாணவன்கிற பேரோட இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருந்தேன்னா இன்னைக்கு நான் ஒரு மரியாதைக்குரிய வக்கீலா இருப்பேன் மருமகனா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுனாலதான் வக்கீலாவும் ஆக முடியல மானமுள்ள கணவனாவும் வாழ முடியல ராஜேஷ் உங்க வேதனை எனக்கு புரியுது சந்தர்ப்பம் வரும்போது இது சம்பந்தமா நானே அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் பேசுறேன் ஃபாதர் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆயிடுச்சு இத்தனை வருஷமும் நீங்க தான் எங்களை ஆசீர்வாதம் பண்றீங்க ஆனா ஒரு தடவை கூட எங்க வீட்டுல நடக்கிற விருந்துக்கோ விசேஷத்துக்கோ நீங்க மாத்திரம் வந்ததே கிடையாது அது என் மனசுக்கு எவ்வளவு உறுத்தலாம் தெரியுமா ஃபாதர் நான் வரலன்னா உங்க மனசுதான் உறுத்தும் ஆனா நான் அங்க வந்தா என் மனசாட்சியே உறுத்தும் என்ன சொல்றீங்க ஃபாதர் நீங்க பணத்தை நேசிக்கிறவர் நான் பைபிள் பூஜிக்கிறவன் டூ போல்ஸ் அபார்ட் சாரி மிஸ்டர் ஞானராஜ் ஃபாதர் காட் பிளஸ் யூ கன்கிராஜேஷன் மிஸ்டர் ஞானராஜ் தேங்க் யூ ஆ வெல்கம் மிஸ்டர் மகேந்திரா வெல்கம் குட் ஈவினிங் மெனி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தேங்க் யூ இந்த ஃபங்க்ஷன்ல இன்னைக்கு நான் உங்களை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இத்தனை வருஷமா நான் இல்லாம உங்க வீட்ல எந்த ஃபங்க்ஷன் நடந்தது இல்ல இன்னைக்கு மட்டும் நான் வர மாட்டேன்னு ஏன் நினைச்சீங்க இல்ல வெளிநாட்டுல இருந்து நிறைய விஐபிஸ் வந்திருக்காங்க அவங்களுக்கு நீங்க பந்தபஸ்துக்கு போயிருப்பீங்கன்னு நினைச்சேன் எனக்கு நீங்க தான் விஐபி அதனால தான் அங்கலயே போட்டு இங்க வந்தேன் ஆ வெல்கம் மிஸ்டர் டிசோசா கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் ஞானராஜ் தேங்க் யூ many happy returns மிஸ்டர் ஞானராஜ் ஆண்டி வாழ்த்துக்கள் தேங்க் யூ உங்களை பார்த்தா கல்யாணமாகி 25 வருஷம் ஆன மாதிரி தெரியல இன்னைக்கு தான் கல்யாணமான புது பொண்ணு மாதிரி அழகா இருக்கீங்க தேங்க் யூ தாதா இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம்
நாங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கும் போது இதவட்ட சொல்ல நினைச்சேன் பட் நீயே சொல்லிட்ட சோ ஐ லாஸ்ட் தி குட் சான்ஸ் ஆ சொல்லுங்க இன்னும் புதுமா அப்ளை நினைப்பு உங்களுக்கு என்ஜாய் யுவர் செல் தேங்க் யூ ஹலோ குட் ஈவினிங் மிஸ் ராஜேஷ் மீட் மிஸ் லோகேஷ் அலங்கார் மெலோனா மிஸ் பரமசிவம் ஹலோ பெரிய டிரான்ஸ்போர்ட் முதலாளி சார் யாருன்னு சொல்லவே இல்லையா நான் ராஜேஷ் பிஎபிஎல் அட்வொகேட் எந்த ஊர்ல அட்வொகேட்டா இருக்கீங்க இதே ஊர்ல தான் இப்படி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையா வந்து ராஜேஷ் ப்ளீஸ் பிரபல அட்வொகேட் எத்திராஜ் இருக்காருல்ல அவருடைய மருமகன் ஓஹோ அப்படினா பிராசிகூட்டர் ராதாமா புருஷனா நீங்க ஆமா சார் நான் வரேன் ஹலோ ஹலோ ஓகே எக்ஸ்கியூஸ் மீ சார் உங்க பேர் என்ன ராஜேஷ் பிஎபிஎல் சாரி சார் உங்க பேர் விஐபி லிஸ்ட் இல்ல சார் நான் விஐபிஸ்ல ஆப்போசிட் சைடு நான் விஐபி தான் சார் ஜோக் எல்லாம் அங்க போய் அடிங்க தயவு செஞ்சு இடத்தை காலி பண்ணுங்க சார் இது வந்து ப்ளீஸ் அங்கிள் ஏன் அங்கிள் ஐஸ்கிரீம் சாப்பிடல எனக்கு பிடிக்காதுமா அப்ப நான் இத சாப்பிட்டா ஓ எஸ் தேங்க்ஸ் உங்க பேர் என்ன அங்கிள் நான் ராஜ் फेमस लायर इतराज जोड़ मापले पब्लिक पास एक उटर राधा वड़ा पुरुष है आइए यार ना उनके पैर ना ने कहते निंगे यार यार पैर यो सोल रहेंगे निंगे यार सोल लेंगे ना ना यार मेरे लम्बा उनके पाता पाव मार्क सुमदे इधर वंदे के माँ हविजो वाइफ सर सी फाइन मैडम मिस्टर राजेश वांग डॉक्टर ये इन तनिया वंदु कंधे टिंगे नाना उकार ले उकार वच्चतांग उकार वच्चतांग ला ये इन्ना सुल रिंग राजेश ये पूमे तनिमिया के बाई पड़वे अना वाल नाल पूरा तनिमिया लगा वांग दरके इन उनमे इन्नी क्वेरी के न तेरिया में पोच उंगले के इन्दो रुण में यं तेरिया में पोची आलमर्त कड़ी ले ये दो में वाला राधे राधा यहाँ राज्य वेटल नारंदा पार्टी ले यार केर पटाओ मानो उन्हें तेरी मरा राधा அங்கனா சாப்பிட கூட இல்ல அது உங்களுக்கு தெரியுமா நான் இன்னும் சாப்பிடாம பட்டினியோட இருக்கேன் அதாவது உங்களுக்கு தெரியுமா ஏன் பாட்டு நிறுத்துறீங்க ஏன் பாட்டு நீ கேக்கணும்ங்கறதுக்காக தான் ஓ உங்களுக்கு பாட கூட தெரியுமா சரி பாடுங்க கேக்குறேன் டோன்ட் கட் ஜோக்ஸ் நான் வாங்குன பட்டத்துக்கு நான் வக்கீலுக்குற மரியாதை வேணும் நான் கட்டின தாலிக்கு நான் உன் புருஷங்கற மதிப்பு வேணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் ஏ உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க கூடிய மனைவியா நடந்துக்கணும் சரி நடந்துக்கறேன் அப்படினா நாம தனி குடித்தனம் போகணும் தனி குடித்தனமா எதுக்கு குடிசையா இருந்தாலும் நான் சம்பாதிக்கிற காசுல நாம கூழோ கஞ்சியோ குடிச்சிருந்தா தான் எனக்கு கௌரவம் கரெக்ட் உங்க திறமையை வச்சு சம்பாதிச்சா அதுல கூழோ கஞ்சியோ தான் குடிக்க முடியும் பட் எங்க பாரம்பரியல அப்படி வாழ்ந்து யாருக்குமே பழக்கம் இல்ல இவ்வளவு பணக்கார திமிரை வச்சிக்கிட்டு என்னையும் கட்டிக்கிட்டேன் இவ்வளவு ஏழை குடும்பம் வச்சிக்கிட்டு என்னையும் கட்டிக்கிட்டீங்க பணத்துக்காகவா கேவலம் உங்க பணம் தான் ஃபர்ஸ்ட் நினைச்சிருந்தா இங்க இருந்து வெளிய போறணும் ஏன் சொல்றேன் பின்ன எதை நினைச்சு வெளிய போகணும்னு இப்படி ஏகிரி குதிக்கிறீங்க என் தன்மானத்தை நினைச்சு இது தன்மானம் இல்ல தாழ்வு மனப்பான்மை உன்னோட வாதம் நான் தயார் இல்ல என்னோட முடிவை ஏத்துக்கிட்டு தனி குடும்பம் மனை என் கூட வர போறியா இல்லையா மனைவிங்கற முறையில உங்க முடிவை நான் ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி மகங்கற முறையில எங்க அப்பா முடிவை நான் தெரிஞ்சு தான் ஆகணும் உனக்கு பெத்தவும் முக்கியமா இல்ல கட்டணவும் முக்கியமா ரெண்டு பேரும்தா தாதா nobody could sail on two boats ஒரே சமயத்துல யாரோ ரெண்டு படகுல பயணம் செய்ய முடியாது அதே மாதிரி ஓட்ட படகுல ஏறி யாரும் ஆத்த கடக்க முடியாது நான் ஓட்ட படகா இல்ல வெள்ளோட்டத்துக்கு தயாரா இருக்கிற விசை படகாங்கறத கூடி சீக்கிரத்துல நீயே புரிஞ்சுக்கறே ஆ குட் லக் குட் நைட் ஆமா ஆகஸ்ட் 15 இல்லையா அதானே மியூசியம்ல என்ன கொடியத்தை கூப்பிட்டாங்க
அந்த ஃபங்க்ஷன் முடிச்சதும் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, காட் பிளஸ் யூ. வணக்கம் சார். ஆ வாப்பா, எத்ராஜ் மாப்பிள, என்ன விஷயம்? உங்களை தான் ஒரு முக்கியமான விஷயமா பாத்துட்டு போலான்னு வந்தேன். டெல் மீ, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? இத்தனை வருஷமா உங்க கம்பெனி வழக்குகள் எல்லாம் என் மாமனார் தான் நடத்திட்டு வராரு. அதான் ஊரறிஞ்ச விஷயமாச்சே, அதுக்கு என்ன? இப்போ ஒண்ணுமில்ல, பெரிய கேஸ் எல்லாம் அவரே பாக்கட்டும், உங்க கம்பெனி சம்பந்தமான சின்ன கேஸ் எல்லாம் நான் எடுத்து நடத்தலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க தான் மனசு வைக்கணும். உன் மாமனார் சொல்லிவிட்டாரா? அவர் சொல்ல மாட்டாரு, நானே தான் கேக்குறேன். அதானே பார்த்தேன். ராஜேஷ், நீ எதுக்குப்பா கேஸ் கேஸ்னு மண்டையை போட்டு உடச்சுக்கணும்? உன் மாமனாரும் பொண்டாட்டியும் சம்பாதிச்சு வச்சிருக்கிற பணமும் புகழும் பத்து தலைமுறைக்கு தாங்கும். அத சிவனே அனுபவிச்சுட்டு இருக்க வேண்டியதானே. இருந்தாலும் என் சொந்த காலம் நின்னு நானும் ஒரு வக்கீல் நிரூபிச்சு காட்டினேன் சார், அதுக்காகத்தான் உங்ககிட்ட வந்தேன். அட்லீஸ்ட் ஒரு சின்ன கேஸ் ஆகுது கொடுங்க. கேஸ் சின்னதா இருந்தாலும் அது கோர்ட்டுக்கு போய் தோத்து போச்சுன்னா அந்த அவமானத்தை இந்த ஞானராஜால தாங்கிக்க முடியாது. நான் நிச்சயமா தோக்க மாட்டேன் சார். கேஸ் ஜெயிக்கிறதுக்கு என் உயிர் கொடுத்தாவது பாடுபடுவேன். உன் மாமனார் பெரிய வக்கீலானதே ஒரு பிரபலமான குலக்கேஸ் நடத்தித்தான். அதே மாதிரி இவனாச்சும் பெரிய புள்ளி சாகரானான் பாரு, அந்த கேஸை எடுத்து நடத்து, வாசம் நிறைவேறும். டாக்ஸி வருமா? எங்கம்மா போகணும்? எக்ஸ்மேயர் ஞானராஜ் வீட்டுக்கு போகணும். உட்காருமா. கொண்டாடுவதற்காக நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி கொடியேற்றி வைக்க வருகை தந்துள்ள முன்னாள் மேயர் திரு ஞானராஜ் அவர்களை வருக வருகவென வரவேற்கிறேன். திரு ஞானராஜ் அவர்கள் கருணை வள்ளல், எளியவர் துயர் தீர்க்கும் இமயம், மனித உருவிலே நம்மிடையே நடமாடும் தெய்வம், அனாதை குழந்தைகளை எல்லாம் தன் குழந்தைகளாக ஏற்றுக்கொண்டு அவர்களின் எதிர்கால முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்டு வரும் அண்ணல், அபலை பெண்களின் நல்வாழ்வுக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து வரும் உத்தமர், கர்த்தரின் உண்மை தொண்டராகிய திரு ஞானராஜ் அவர்களை கொடியேற்றி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்ன விஷயம்? நான் எக்ஸ் மேயர் ஞானராஜன், இந்த துப்பாக்கியால சுட்டு கொன்னுட்டேன். ரிவால்வர் கீழ வைமா, கீழ வை. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன்பா 101 ஞானராஜன் சுட்டு கொன்னுட்டேன் ஏதாவது உளறி நிக்குது? தாராது உளரல, உண்மையை தான் சொல்லுது. ஸ்டேஷனுக்கு வெளியே ஊரே கூடி நின்று இதைத்தான் தேச்சிட்டு இருக்காங்க. மை காட், நீ ஞானராஜ் எதுக்காக சுட்டு பண்ண? அது என் லட்சியம். பேஷ், கொல்றதுதான் உன் லட்சியமா? நல்ல கொள்க. அம்மா, உன் பேர் என்ன? எந்த ஊர்? என் பேர் தீபா, நான் திருச்சியில இருந்து வரேன். என் கணவர் பேர் லாரன்ஸ், அவர் ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர். இந்த துப்பாக்கி என் கணவருடையது. ரைட்டா? எஸ் சார். இந்த அம்மா கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு லாக்அப்ல வைங்க. ஓகே சார், போமா. குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். மார்னிங் ஃபாதர், பிளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ. ஏது இவ்வளவு தூரம், என்ன விஷயம்? ஞானராஜ் கொலை செஞ்ச பொண்ணு பேரு தீபாவா இன்ஸ்பெக்டர்? அதான் எல்லா பேப்பர்லயும் வந்திருக்கு ஃபாதர். அந்த தீபா யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இவ என்ன பெரிய ஜான்சி ராணியா? சொன்ன உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு 14 வருஷத்துக்கு முன்ன இங்க மர்சி ஹோம்ல டீச்சரா இருந்தாங்களே மேரி, அவங்க பொண்ணு தான் தீபா. எந்த மேரி? தற்கொலை பண்ணிட்டு செத்து போனாங்களே அந்த டீச்சர் மேரியா? அப்படி சொல்லி பிரேத பரிசோதனை கூட பண்ணாம நீங்க அவசர அவசரமா அடக்கம் பண்ணீங்களே, அதே மேரி. பஞ்சாயத்தார் முடிவுக்கு கட்டுப்பட்டு நான் என் கடமை தான் செஞ்ச ஃபாதர். அன்னைக்கு அதை ஒழுங்கா செஞ்சிருந்தீங்கன்னா நேத்து ஞானராஜ் நெஞ்சில குண்டு பாஞ்சிருக்காது. வந்த விஷயம் என்னன்னு சொல்றீங்களா? நான் தீபாவை பார்த்து பேசணும். கொலை குத்துவாளிங்க கிட்ட உங்களை மாதிரி சம்பந்தம் இல்லாதவங்க பேசுறதுக்கு சட்டம் இடம் தரதில்ல. சட்டம் இடம் தரலையா?
இல்ல பழைய விஷயங்களை கலரறதுக்கு நீங்க பயப்படுறீங்களா? ஃாதர், நான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இதுவரைக்கும் எல்லா விஷயத்திலும் சட்டப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஐ சீ. அப்ப நானும் சட்டப்படி ஒரு லாயர் ஆயிட்டு வந்து தீபாவை பார்க்கறேன். நான் வரேன். As you please. சரதா, நேத்து ஞானராஜ் சம்சாரம் அவர் பாடி எடுத்துட்டு போகும்போது கத்தி கதறனதை பார்த்தா எனக்கே கண்ணீர் வந்துருச்சு. குட் ஈவினிங் மிஸ்டர் ஏத்ராஜ். குட் ஈவினிங் ஃாதர். வாங்க உட்காருங்க. Thank you. ஃாதர், உங்க சமூகத்திலேயே ஒரு புனிதமான ஆத்மாவை இழந்துட்டீங்க. We all feel deeply sorry about it. நீங்க யாரை சொல்றீங்க? ஞானராஜ் அங்கிள் தான் சொல்றோம். அவரோட கொலை வழக்கு சம்பந்தமா தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். இதுல வழக்கு எங்க இருக்கு ஃாதர்? பப்ளிக் ஃபங்க்ஷன்ல ஊரறிய உலகறிய ஒரு பெரிய மனுஷன் அவ சுட்டு கொண்டிருக்கா. அவ சுட்டதை தத்ரூபமா போட்டோ பிடிச்சு அப்படியே பத்திரிகையில போட்டிருக்கான். எல்லாத்துக்கும் மேல அவனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் தான் சுட்டேன்னு வாக்குமூலம் கொடுத்து துப்பாக்கி வேற சரண்டர் பண்ணிருக்கா. இட்ஸ் அன் ஓபன் அண்ட் ஷட் கேஸ். நீங்க கவலையப்படாதீங்க, அவளுக்கு நிச்சயமா தூக்கு தண்டனை தான் கிடைக்கும். அந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனை கிடைக்க கூடாதுங்கிறதுக்கு தான் உங்ககிட்ட நான் வந்திருக்கேன். தீபா கேஸ நீங்க தான் எடுத்து நடத்தணும். சாரி ஃாதர், நீங்க விலாசம் மாறி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் லீகலா மாத்திரம் இல்ல, பர்சனலாவே அந்த கொலகாரிக்கு மேக்சிமம் தண்டனை கிடைக்கணும்னு நினைக்கிறவன். என்ன, அவன் யார சுட்டு கொன்னாலும் அந்த ஞானராஜ் என்னுடைய உயிர் நண்பன். ஞானராஜ பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். உண்மையான ஞானராஜ் யாருன்னு எனக்கு தான் தெரியும். என்ன, அவரை பத்தி பல பேர் பல உண்மைகளை எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. யாரு என்ன உண்மையை சொல்லிருக்காங்க ஃாதர்? அதை வெளியே சொல்ல முடியாத இக்கட்டான நிலைமையில நான் இருக்கேன். ஏன் எப்படின்னு சொல்ல மாட்டீங்க, ஆனா ஞானராஜ் கொடியவன் மட்டும் சொல்லுவீங்க, அதுவும் அவர் செத்த பிறகு. இல்லையா ஃாதர்? ரெட்டிகுலஸ். என்னுடைய இயலாமையை நான் ஒத்துக்கிறேன். அதே சமயம் தீபா பக்கம் இருக்கிற நியாயங்கள் அதுக்கு பலியாயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த கேஸ நீங்க எடுத்து நடத்தணும்னு நான் விரும்புறேன். இம்பாசிபிள் ஃாதர். ஞானராஜ் என்னுடைய நண்பன்ற முறையில இந்த வழக்கை நான் எடுத்துக்க மறுக்கல. நான் மாத்திரம் இல்ல, வேற எந்த வக்கீல் இந்த கேஸ எடுத்துக்கிட்டாலும் அது தற்கொலைக்கு சமாளம். அப்படி மீறி யாராவது எடுத்துக்கிட்டான்னா அவனை விட வடிகட்டின வாத்து மடைய யாருமே இருக்க முடியாது. அப்படி ஒரு முட்டாள் வக்கீல் இந்த ஊர்ல இருக்கிறதா நான் நினைக்கல. சோ உங்களுடைய முயற்சி வீண் முயற்சி. ஐ சி. அப்ப நான் வேற வக்கீல பாக்குறேன். கிட்ட தீபா கேஸ பத்தி நீங்க பேசிட்டு இருந்தது நானும் கேட்டேன். அந்த கேஸ நான் எடுத்து நடத்துறேன் ஃாதர். எல்லா வக்கீல்களுமே எடுத்துக்க பயப்படுற கேஸ நீங்க எடுத்துக்க காரணம்? இந்த கேஸ எடுத்து நடத்துறதுனால நான் இழந்து போறதுக்கு எங்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனா இந்த கேஸ்ல மட்டும் நான் ஜெயிச்சிட்டேன்னா ஒரு பெரிய எதிர்காலமே எனக்காக காத்துட்டு இருக்கு ஃாதர். என் பிரார்த்தனையை கேட்டு கர்த்தரே உங்களை அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்களே இந்த கேஸ் எடுத்து நடத்துங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ஃாதர். அப்பா என்னடா இது? நானே பண்ண ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னப்பா? என்னம்மா ஐஸ்கிரீம் சொல்ற? இந்த சூடு சுடுது. கிண்டல்லாம் பண்ணாம சாப்பிடுங்கப்பா. சரி, ஆண்டவ மேல பாரத்தை போட்டுட்டு என்ன ஆனாலும் சரி சாப்பிடுறேன். கொஞ்சம் பொறுங்க அங்கிள், முதல்ல நான் தர சுட்டு சாப்பிடுங்க. எதுக்குப்பா ஸ்வீட் எல்லாம்? இன்னைக்கு என்ன உனக்கு பிறந்த நாளா? ஆமா, நான் மனுஷனா பிறந்த நாள். புதிர் போடாம புரியும்படியா சொல்லுங்க. எனக்கு முதல் கேஸ் கழிச்சிருக்கிறதா? அடப்பாவி, எனக்கே தெரியாம உனக்கு எந்த மடையப்பா கேஸ் கொடுத்தா? உங்க ஃப்ரெண்டு தான். என் ஃப்ரெண்டா? யாருப்பா அது? செத்து போன ஞானராஜ். செத்தவங்க கிட்ட எல்லாம் கேஸ் கேட்டு கெஞ்சுற அளவுக்கு உங்களுக்கு பித்து பிடிச்சு போச்சா? அவசரப்படாதடா. நான் சொல்ல வந்தது, செத்து போன கேஸ் நினைச்சு நீங்க தூக்கி எறிஞ்சீங்களே, அந்த ஞானராஜ் கொலை கேஸ் தான் என்னோட முதல் கேஸ். தீபா சார்பில் கோர்ட்ல நான் வாதாட போறேன். என்ன தைரியம் இருந்தா நான் வேண்டாம்னு உதறி தள்ளுற கேஸை நீ எடுத்துக்கிட்டு எனக்கே ஸ்வீட் கொடுப்பேன். உங்களுக்கு விருப்பமான பொருளை நான் எடுத்துக்கிட்டா அது தப்பு. நீங்களே வேண்டாம்னு உதறி அஞ்சதை நான் எடுத்துக்கிட்டா அதுல என்ன தப்பு? ராஜேஷ், என் மருமகன்ற முறையில உன்னை நான் மடையன்னு சொல்லக்கூடாது. ஆனா என் மாணவன்ற முறையில சொல்றேன், நீ ஒரு படிச்ச மடையன். என் மானம் மரியாதை கௌரவம் இதெல்லாம் காப்பாற்றப்படணும்னா கண்டிப்பா இந்த கேஸ்ல நீ ஆஜராக கூடாது. மன்னிக்கணும் சார், இத்தனை நாளும் குருவுக்கு அஞ்சல சிஷியனா வாழ்ந்தேன், இனிமே உருவ மிஞ்சல சிஷியனா வாழ போறேன். ராஜேஷ், யூ ஆர் கோயிங் டூ ஃபாஸ்ட் பட் ஸ்டெடி சார். பாத்தியாமா உன் புருஷனே, என்ன தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போறதே? எங்க அப்பாவையே எதிர்த்து பேசுற அளவுக்கு தயாராயிட்டீங்கல்ல? நான் அவரை எதிர்த்து பேசல, எனக்கு வித்தையும் கத்து கொடுத்து அதை செய்யக்கூடாதுன்னு சத்தியமும் கேட்கிறேன். என் குருவத்தான் எதிர்த்து பேசுறேன். அவர் உங்களுக்கு குரு மட்டும் தானே? நீங்க எந்த வித அந்தஸ்தும் இல்லாத ஒரு அனாதைன்னு தெரிஞ்சிருந்தோ தன்னோட ஒரே மகளை கட்டி வச்சு வீட்டோட மாப்பிள்ளையாக்கி பிரபல வக்கீல் எத்ராஜோட மருமகங்கிற அந்தஸ்தையும் தேடி கொடுத்த மரியாதைக்குரிய மாமனாருங்கிறத ஏன் மறந்துட்டீங்க? எனக்குன்னு ஒரு அந்தஸ்து வேணுங்கிறதுனாலதான். நொண்டி குதிரை, பந்தயத்துல ஜெயிச்சு பரிசு வாங்கினதா சரித்திரமும் இல்ல, நீங்க இந்த கேஸ்ல ஜெயிச்சு உங்க கௌரவத்தை உயர்த்திக்கிறதுக்கு சந்தர்ப்பமும் இல்ல. இந்த கேஸ் நான் தோத்து போவேன் இவ்வளவு திட்டவட்டமா சொல்றீங்க. தீர்ப்ப நீதிமன்றம் எழுத போகுதா இல்ல நீ எழுத போறியா? குருட்டு பூனை விட்டத்துல தாவனா
என்ன நடக்குங்கற உண்மைய யார் வேணாலும் எழுதலாம். உன்னோட பட்டிமன்ற நடத்தற தயாரா இல்ல. நம்ம ரெண்டு பேர் நீதிமன்றத்துல சந்திப்போம். அப்பா அப்பா என்னமா இப்படி பதறி போய் வர்ற? என்ன நடந்துது? உங்க மாப்பிள்ள பெட்டி படுக்கை எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காரு. ஏ நம்ம வீட்டை விட்டு வெளியில போய் வாழ போறாராம். அவருக்கு இங்க என்ன குறச்சல்? ஏன் விட்டு விட்டு போணுமா? பெரிய வக்கீல் ஆகணும்னு அவருக்கு திடீர் ஆசை வந்துருச்சு. அதுக்கு நாம ரெண்டு பேரும் முட்டு கட்டையா இருக்குமா? இந்த வீட்ல இருந்தா அவர் லட்சியம் நிறைவேறாதோ? ஓஹோஹோ அப்படியா விஷயம்? அந்த திடீர் லட்சியவாதியை கொஞ்சம் கூப்பிடு, நான் பேசுறேன். கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல, நானே வந்துட்டேன். ஆடேடே வக்கீல் சாரா, வாங்க வாங்க உட்காருங்க. இல்ல இனிமே நிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எங்க? ரோட்லயா? கோர்ட்ல. குட், ரொம்ப அழகா பேசுறீங்க, பட் அலங்கோலமா முடிவெடுக்கிறீங்க. உங்க முன்னேற்றத்துக்கு நானோ என் மகளோ நிச்சயமா குறுக்கணிக்க மாட்டோம். நீங்க பெரிய வக்கீல வாங்க, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். ஆனா வானத்தை வில்ல வளைக்க நினைக்காதீங்க. என் அனுபவத்தை வச்சு சொல்றேன், நீங்க எடுத்துக்க போற இந்த கேஸ்ல நிச்சயமா தோல்வி அடையத்தான் போறீங்க. அதனால ஏற்பட போற அவமானம் உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் தான். அத நீங்க தாங்கிக்கலாம், நாங்க தாங்கிக்க முடியாது. ஏன்னா எங்களுக்குன்னு பரம்பரை கௌரவம் இருக்கு. உங்க பரம்பரை கௌரவம் என்னால பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த வீட்டை விட்டே போறேன். போறதுக்கு முன்னால மாணவனுங்கிற முறையில என் குருவுக்கு இந்த ரிஸ்ட் வாட்ச் காணிக்கையா தர்றேன். இதை ஏத்துக்கிட்டு வாழ்த்தி அனுப்புங்க. வாழ போறவன வாழ்த்தலாம், வீணா போக போறவனே பாச்சு நீயே வச்சுக்க. நாளைக்கு சோத்துக்கு இல்லாம தெரு தெருவா அலையும் போது அடமானம் வச்சு சாப்பிட உதவியா இருக்கும். தாதா, உங்க அப்பா என்ன வாழ்த்தின மாதிரி நான் பட்டினி கிடக்கிற நிலைமை வந்தாலும் கூட உன்னை பட்டினி போடாம காப்பாத்துவேன். இப்ப கூட லேட் இல்ல, தயவு செஞ்சு கூட வந்துரு. நீ தான் குப்பை மேட்டுக்கு போறேங்கிற, என் மகளை எதுக்குப்பா அங்க கூப்பிடுறேன்? ஓஹோ, நானே குப்பை மேட்டுக்கு போகும்போது இன்னொரு குப்பை மேட்டை ஏன் குடிச்சிட்டு போறேன்னு சொல்றீங்க? அதுவும் சரிதான். குட் பை. அவர் கோச்சு போறாரு, கூப்பிடுங்க. கவலைப்படாதம்மா, மாப்பிள்ள காசி யாத்திரை போறாரு, நாளை காலையில வந்துருவார். ஃபாதர். என்ன ராஜேஷ், இந்த கேஸ் நடத்த பயந்துகிட்டு ஊரை விட்டே கிளம்பிட்டிய? இல்ல ஃபாதர், இந்த கேஸ் நடத்துறதுக்காக வீட்டை விட்டே கிளம்பிட்டேன். எனக்கு இது வாழ்க்கை பிரச்சனை, என் மாமனாருக்கு மனைவிக்கு மான பிரச்சனை, ரெண்டுக்கு ஒத்து வரல, அதான் அட்ரஸ் மாத்திக்கிட்டேன். அப்படியா? இனிமே எங்க போய் தங்குறதா உத்தேசம்? குறைஞ்ச வாடகைக்கு எங்கேயாவது ஒரு சின்ன ரூம் கிடைக்குமான்னு தேட போறேன். நீ விரும்பினா என் கூடவே சர்ச்சில் தங்கிக்கலாம். உங்க பெருந்தன்மைக்கு ரொம்ப நன்றி ஃபாதர், நான் உங்க கூடயே இருந்துடுறேன். மிஸ்டர் ராஜேஷ், கடவுளே வந்தாலும் தீபாவை காப்பாற்ற முடியாது. ப்ராசிக்யூஷன் தரப்புல அவ்வளவு ஸ்ட்ராங்கா மர்டர் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிருக்கோம். உங்க குடும்ப நண்பருங்கிற முறையில சொல்றேன், நீங்க இந்த கேஸ்ல ஆஜராது அவ்வளவு நல்லதில்ல. சட்டப்படிப்பை நான் கல்லூரியிலேயே முடிச்சிட்டேன், அதை மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல படிக்க விரும்பல இன்ஸ்பெக்டர். ஓகே ஓகே, இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? தீபாவோட லாயருங்கிற முறையில என் கட்சிக்காரன் நான் பார்த்து பேசணும். லோக்கப்ல இருக்காங்க, போய் பாருங்க. வாங்க ஃபாதர். தீபா இங்க வாம்மா. என்ன அடையாளம் தெரியுதாம்மா உனக்கு? ஃபாதர் மைக்கேல். ஆமாம்மா, நீ பத்து வயசுல பார்த்த அதே மைக்கேல் தான் வந்திருக்கு. நீங்க ரொம்ப மாறிட்டீங்க ஃபாதர். நீ மட்டும் மாறவே இல்லை. எஸ் ஃபாதர், நான் மாறவும் இல்லை, ஞானராஜ மறக்கவும் இல்லை. கோர்ட்ல உன் சார்பில் ஆஜராறதுக்கு இந்த லாயர் அழைச்சிட்டு வந்திருக்கேன். இவர் பேர் ராஜேஷ். எனக்காக யாரும் வாதாட வேண்டாம், அவரை திருப்பி அனுப்பிச்சிருங்க. தீபா, நீ என்னமா சொல்ற? என்னோட கொடுமையான இறந்த கால வாழ்க்கைக்கு நான் மறுபடியும் உயிர் கொடுக்க விரும்பல, நான் சந்தோஷமா தூக்குக்கு போறதான் விரும்புறேன். தீபா, கொலை செஞ்சு அதிர்ச்சியில் எப்படி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து மீண்டதுக்கு அப்புறம் உங்களுக்காக வாதாடுறதுக்கு ஒரு வக்கீல் தேவைங்கிறத நீங்களே உணர்வீங்க. பிளீஸ், என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. 14 வருஷத்துக்கு அப்புறம் என் மனசுக்கு கிடைச்சிருக்கிற ஓய்வை மறுபடியும் பாழடிச்சிடாதீங்க. என்ன அமைதியா வாழத்தான் விடல, நிம்மதியா சாகவாவது விடுங்க. உங்க மரணத்தை முடிவு பண்ண வேண்டியது நீங்களோ நானோ இல்ல, சட்டமும் கோர்ட்டும் தான். இதனோட கையெழுத்து போடுங்க. இத பாரு ராஜேஷ், கல்லறைக்கு எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உடலை மட்டும் இல்ல, உண்மையிலே சேர்த்து புதைச்சி வைக்கிற இடம் தான் கல்லறை. இது தீபாவின் அம்மா மேரியுடைய சமாதி. இதுல என்ன எழுதியிருக்கு பாரு. ஞானராஜ் கொல்வன் எழுதியிருக்கு. 14 வருஷத்துக்கு முந்தி தீபா 10 வயசு சிறுமியா இருந்தப்போ அவளே எழுதின எழுத்து பாரு. 10 வயசுலயேவா?
கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஃாதர். அப்ப நடந்தது இதுதான். திடீர்னு ஒரு நாள் மேரி டீச்சர் தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி இங்க கொண்டு வந்து அடக்கம் பண்ணாங்க. அனாதை ஆயிட்ட சிறுமி தீபாவை நான் கூட்டிட்டு வந்து என்னுடைய பாதுகாப்புல வச்சுக்கிட்டேன். சில நாள் கழிச்சு ஞாயிறாயுடைய டிரைவர் செபாஸ்டின் என்ன தேடி வந்தான். ஃாதர், மேரி டீச்சருடைய பொண்ணு எங்க முதலாளி ஞானராஜ் அழைச்சிட்டு வர சொன்னாரு. அவர் சில வழியா அந்த பொண்ணை படிக்க வச்சு ஆளாக்குறேங்கிறாரு. ஏழைங்க கஷ்டப்பட்டா தான் அவருக்கு தாங்காதே ஃாதர். எல்லா பணக்காரங்களும் ஞானராஜ் மாதிரியே இருந்துட்டா ஏழைகளுக்கு பிரச்சனையே இருக்காதுப்பா. இரு, நான் தீபாவை கூட்டிட்டு வரேன். தீபா, தீபா, ஏமா ஞானராஜ கொல்லுன்னு எழுதிருக்கே. இத பாருப்ப, அந்த குழந்தை எங்கேயும் வரமாட்டேன்னு அழுது அடம் பிடிக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு நானே அந்த குழந்தைய அழைச்சிட்டு வந்து ஞானராஜிட்ட ஒப்படைக்கிறேன். சரி ஃாதர். தீபா, ஞானராஜ கொல்லுவேன்னு அவ அம்மா சமாதியில எழுதிட்டு இருந்தது பார்த்த உடனே இதுல ஏதோ மர்மம் இருக்குன்னு நினைச்சேன். அதனால நான் அவளை ஞானராஜ கிட்ட ஒப்படைக்கல. நல்லவேளை அடுத்த நாளே தீபாவை பார்க்க திருச்சியில இருந்து மேரியுடைய தங்கச்சி வந்தாங்க. அவங்க கிட்ட நான் தீபாவை ஒப்படைச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் தீபாவை பார்த்தது அவ ஞானராஜ சுட்டதுக்கு அப்புறம் தான். என் முதல் கேஸுக்கு அஸ்திவாரமே இல்லையோனு பயந்துட்டு இருந்தேன். வாதாடனுக்கு இப்ப ஒரு சின்ன அடிப்படை கிடைச்சிருக்கு. என்னப்பா அது? சைல்ட்ஹுட் அப்சஷன். தீபா சின்ன வயசுலயே மனோநலம பாதிக்கப்பட்டு இருந்தாங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு திருப்பு சீட்டு. அதை வச்சுதான் கேஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். டாக்டர்? எஸ். உங்க மெடிக்கல் ஒபினியனுக்காக இந்த பொண்ணை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு. நீங்க வெளிய வெயிட் பண்ணுங்க. ப்ளீஸ் சிட் டவுன். தீபா, நான் யாருன்னு தெரியுமாமா? தெரியும். நீங்க பிரபல மனோதத்துவ டாக்டர்னு நர்ஸ் சொன்னாங்க. உனக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷம் ஆச்சு? 4 வருஷம் ஆச்சு. குடும்ப வாழ்க்கை பத்தி சொல்ல முடியுமா? எல்லா பெண்களையும் போல வீட்டை சுத்தம் பண்ணுவேன், சமைப்பேன், ஷாப்பிங் போவேன், புருஷனை கவனிச்சுக்குவேன். உன் வீட்டுக்காரரு உங்ககிட்ட நல்லா நடந்துக்குவாரா? பொதுவா நல்லா நடந்துக்குவாரு. ஆனா சில சமயங்கள்ல தான் ரொம்ப கோவப்படுவாரு. எதனால அவரு கோவம் வரும்? அவர் என்ன விரும்புற அளவுக்கு நான் அவரை விரும்பலன்னு சொல்லி கோவப்படுவாரு. தீபா, உன் கணவர் கிட்ட மத்தபடி உனக்கு பிடிச்ச விஷயம் என்ன? அவரோட கை துப்பாக்கி. அதுக்கு காரணம் என்ன? என்ன தூங்க விடாம ஆட்டி அலகழிச்சுக்கிட்டு இருந்த கெட்ட சொப்பனங்களுக்கெல்லாம் அந்த துப்பாக்கி தான் முடிவு கட்டும்னு நம்பின. கெட்ட சொப்பனங்களா? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? மத்தவங்களுக்கு முழிச்ச உடனே கனவு மறந்துடும். நான் அலறை அடிச்சு முழிச்சுக்கிட்டாலும் கூட நாள் பூரா அந்த கனவு என் மனச போட்டு அரிச்சுக்கிட்டு இருக்கோம். உன் கனவுல யாரெல்லாம் வருவாங்க? என்னோட அம்மாவும் ஒரு அயோக்கியனும். அந்த அயோக்கியம் யாருன்னு சொல்ல முடியுமா? ஞானராஜ். அத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நோ. ஞானராஜோட சாவுதான் அந்த சோக கதையோட கடைசி அத்தியாயம். மறுபடியும் அந்த கசப்பேரிய சரித்திரத்தை நான் புரட்டி பார்க்க விரும்பல. இட்ஸ் ஆல் ரைட். உங்க அம்மா பேர் என்ன தீபா? மேரி. இந்த ஊர் மெர்சி ஹோம்ல டீச்சரா இருந்தாங்க. நீ உங்க அம்மா கூட எப்படி பழகுவே? எங்க அம்மா மேல நான் உயிரியே வச்சிருந்தேன். தூங்கும் போது கூட எங்க அம்மாவை நான் கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குவேன். நீ எந்த ஊர்ல படிச்ச? இந்த ஊர்ல தான். படிக்கும்போது உனக்கு பிடித்தமான பாடம் எது? பைபிள். கொலை செய்யறது பாவம்னு பைபிள்ல சொல்லியிருக்கே. நீ ஞானராஜ கொண்டுட்டியே, அது பாவம் இல்லையா? அது பாவம் இல்ல. என்ன, ஞானராஜும் பைபிள் எல்லாம் படிச்சவன்தா? அவன் எங்க அம்மா கொல்லல? அப்போ உங்க அம்மாவை ஞானராஜ் தான் கொன்னாருன்னு சதா நினைச்சுட்டு இருந்திருக்க. ஆமா, இரவும் பகலும் அதே எண்ணத்துலதான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஞானராஜ எப்படியாவது கொல்லணும். ஏன்னா அவன் எங்க அம்மாவை கொன்னவன். ஞானராஜ் செத்துட்டான். இப்ப நான் நிம்மதியா இருக்கேன். ஐசி.
தீபா. லாரன்ஸ், வாங்க லாரன்ஸ். நீங்க எப்ப வருவீங்கன்னு நான் ஏக்கத்தோட காத்துட்டு இருந்தேன். எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்க. நீ எப்படி இருக்க? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதாங்க நான் சந்தோஷமா இருக்கேன். மறுபடியும் உங்களோட வாழ்ற பாக்கியம் கிடைச்சதுன்னா நீங்க சந்தோஷப்படுற மாதிரி நான் நடந்துக்குவேன். திருமணங்கள் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படும் சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய திருமணம் நரகத்துல நிச்சயிக்கப்பட்டுடுச்சு. என்ன மன்னிச்சிட்டீங்க லாரன்ஸ்? நான் உன்னை மன்னிக்கலாம், ஆனா சட்டம் உன்னை மன்னிக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் வர்றேன். இதில் ஒரு கையெழுத்து போடுங்க. I'm sorry for you, Mr. Lawrence. மனைவிக்கு எதிராக வாக்குமூலம் கொடுக்க வேண்டிய துர்பாகியம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்க வேண்டாம். ராதா, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதே. என்னைக்கு உன் புருஷன் வீட்டு விட்டு போனாரோ அன்னைக்கே நீயும் அவர் பின்னால போயிருக்கணும். சீதைக்கு ராமர் இருக்கிற இடம் தான் அயோத்தி. இருக்கலாம், ஆனா இந்த ராதாவுக்கு அப்பா இருக்கிற இடம் தான் அயோத்தி. அப்போ உன் புருஷனை விட உனக்கு அப்பா தான் முக்கியம். ஆமா, அதுல என்ன தப்பு? நான் தாய் இல்ல புள்ள. அப்பா தான் என்ன வளர்த்து ஆளாக்குனாரு. அவர் என் மேல உயிரையே வச்சிருக்காரு. என் சந்தோஷம் தான் அவர் சந்தோஷம். சுருக்கமா சொல்ல போனா எங்க அப்பா வாழறதே எனக்காகத்தான். இந்த வயசான காலத்துல எங்க அப்பாவை தவிக்க விட்டுட்டு நான் போய் தனி குடுத்தல நடத்தணுமா? இது என்ன நியாயம்? எந்த பொண்ணுக்குமே கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் பிறந்த வீடு சொந்தம். கல்யாணத்துக்கு பிறகு புகுந்த வீடு தான் தஞ்சம். இதை எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. இந்த உலகத்துல உன் மேல பாசம் காட்டுறதுக்கு உங்க அப்பா ஒருத்தர் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த உலகமே உங்க அப்பாக்குள்ளதான் அடங்கி இருக்குதுன்னு நம்புறேன். உன்னை நேசிக்கிறதுக்கு உன் புருஷனும் இருக்காரு. என் மேல அவருக்கு உண்மையான அன்பு இருந்திருந்தா என்ன உதறி தள்ளிட்டு போயிக்க மாட்டார். நோ, நீங்க தான் அவரை உதாசீனப்படுத்தினீங்க. அவர் போயிட்டார். ஏதேது போற போக்க பார்த்தா நீங்களே அவர் சார்பில் எங்க மேல வழக்கு போடுவீங்க போல இருக்கே. நான் போட மாட்டேன். அவர் வழக்கு போடாம பாத்துக்குங்க. எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உங்க ஆசீர்வாதத்தை நானே வாங்கிக்கிறேன். ராதா, அவன் என் காலத்துடல என் இதயத்தை தொட்டுட்டான். இது போதாடா உங்களுக்கு? என் மருமகனை போல உண்டான ஊர் புற தம்பட்டை அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அவரை நம்பாதீங்க. உங்க சிஷ்ய ஒரு குணச்சித்திர நடிகர். ஹீரோ நினைச்சேன். சும்மா வாங்க. மிஸ்ஸஸ் தீபா லாரன்ஸ். தீபா லாரன்ஸ், தீபா லாரன்ஸ், தீபா லாரன்ஸ். நீதானமா மிஸ்ஸஸ் தீபா லாரன்ஸ்? ஆமா. கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஞானராஜ் என்பவரை நீ திட்டமிட்டு படுகொலை செய்ததாக உன்மேல் இந்த கோர்ட்டில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. உனக்காக வாதாட அட்வொகேட் யாராவது இருக்காங்களா? இல்ல அரசாங்க செலவிலேயே உனக்கு ஒரு வக்கீல் ஏற்பாடு செய்யவா? வக்கீல் சார்பாக ஆஜராக போகும் குற்றவாளி நான் தான். ஒரு அனர் ஆர்டர், ஆர்டர். என்ன சொல்றீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க மிஸ்டர். குற்றவாளி தீபா சார்பில் ஆஜராக போகும் வக்கீல் நான் தான். ஒரு அனர். உங்க பேரு? நான் ராஜேஷ் பிஏபிஎல். அரசாங்க வக்கீல் ராதா கூட என் மனைவிதான். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். நான் அவரது மனைவியா அல்லது அவர் என் கணவரா என்பது இந்த வழக்குக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனை.
அப்ஜெக்ஷன் அப்ஹெல்ட். மிஸ்டர் ராஜேஷ், இனி கோர்ட்டுக்கு சம்பந்தம் இல்லாத குடும்ப விஷயங்களை எல்லாம் இங்கு பேச வேண்டாம். எஸ் யுவர் ஆனர். ஆல் ரைட் மிஸ்டர் ராஜேஷ், உங்கள் கட்சிக்காரியான தீபா தன் தாயை ஞானராஜ் கொன்றார், அதனால் நான் அவரை கொன்றேன் என்று போலீசில் வாக்குமூலம் எழுதி கொடுத்திருக்கிறார். இப்போ நீங்க அந்த வாக்குமூலத்தை உண்மை என்று ஒத்துக்க போறீங்களா இல்ல பொய்ன்னு வாதாட போறீங்களா? போலீசில் தீபா கொடுத்த வாக்குமூலத்தை மறுக்கவோ அல்லது அது பொய் என்று வாதாடவோ நான் விரும்பவில்லை. யாருடைய கட்டாயம் இன்றி தீபா தன்னிச்சையாகத்தான் இந்த வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். அதுக்கப்புறமும் நீங்க வாதாட. இந்த கேஸ்ல என்ன இருக்கு மிஸ்டர் ராஜேஷ்? இருக்கு யுவர் ஆனர். எப்படிப்பட்ட வித்தியாசமான சூழ்நிலையில தீபா இந்த கொலையை செய்ய வேண்டிய கட்டாயம் நேர்ந்ததுங்கிறத இந்த கோர்ட்ல நான் வெளிச்சத்து கொண்டு வர விரும்புறேன். என் வாதங்களையும் சாட்சிகளையும் கேட்டதுக்கு அப்புறம் பரிதாபத்துக்குரிய கட்சிக்காரருக்கு இந்த நீதிமன்றத்தின் பரிபூர்ண அனுதாபம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் இந்த வழக்கை நான் எடுத்துக்கிட்டேன். எஸ் மிஸ்டர் ராஜேஷ், உங்க தரப்பு நியாயங்களை சொல்வதற்கு உங்களுக்கு அவசியம் வாய்ப்பு தரப்படும். தேங்க்யூ யுவர் ஆனர். ப்ராசிக்யூட்டர், உங்க வாதத்தை தொடங்கலாம். என் தரப்பின் முதல் சாட்சி இன்ஸ்பெக்டர் மகேந்திரா. மிஸ்டர் மகேந்திரா, இந்த தீபாவை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஞானராஜ சுட்டுக் கொண்டதா ஸ்டேஷனுக்கு வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததே இவங்க தான். ரிவால்வர், தீபா கொலை செய்யறதுக்கு உபயோகப்படுத்துற ரிவால்வர் இதுதானே? ஆமா. இத கைரேக பரிசோதனைக்கு அனுப்பிச்சிங்களா? அனுப்பிச்சேன். யாரோட கைரேகை இருந்துச்சு? தீபாவுடைய கைரேகை இருந்துச்சு. தேங்க்யூ. That's all, Your Honor. Mr. Rajesh, prosecution தரப்பு சாட்சியை நீங்க குறுக்கு விசாரணை செய்யலாம். Your Honor, இப்ப நான் அவரை விசாரிக்க விரும்பல, பின்னால விசாரிக்கிறேன். பின்னால என்ன? எப்ப மிஸ்டர் ராஜேஷ்? கோர்ட் கலைந்த பிறகு விசாரிப்பதாக சொல்கிறார் என்று நினைக்கிறேன் Your Honor. Order, order. Prosecutor, defense lawyer-ஐ கேலி செய்வதை இனி தவிர்க்கவும். Sorry, Your Honor. மிஸ்டர் ராஜேஷ், இன்ஸ்பெக்டர் மகேந்திராவை நீங்கள் ஏன் இப்பொழுது குறுக்கு விசாரணை செய்ய விரும்பல? இப்ப நான் அவரை விசாரிச்சா நான் கேட்க போகும் சில கேள்விகள் இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி தோணும். அதனால முதல்ல சில சாட்சிகளை விசாரிச்சுட்டு அப்புறமா விசாரிக்கிறேன். All right, I quite agree with your point. Now, prosecutor, உங்கள் அடுத்த சாட்சியை விசாரிக்கலாம். எனது அடுத்த சாட்சி கொலை செய்யப்பட்ட ஞானராஜின் மனைவி மைதிலி ஞானராஜ். மிஸ்ஸஸ் ஞானராஜ், கொலை நடந்த அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்க? மெர்சி ஹோம்ல என் கணவரோட தான் இருந்தேன். அந்த துயரமான சம்பவம் எப்படி நடந்ததுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? சொல்றேன். அன்னைக்கு அந்த பள்ளிக்கூடத்துல கொடியேற்றுறதுக்காக என் கணவரை கூப்பிட்டிருந்தாங்க. கூட நானும் போயிருந்தேன். அவர் கொடியேற்ற போனாரு. அப்போ என் கணவரை காப்பாத்துறதுக்கு நான் ஓடுறதுக்குள்ள இந்த பொண்ணு அவரை சுட்டு தள்ளிட்டா. ஐசி, இதுக்கு முன்னால நீங்க தீபாவை பாத்திருக்கீங்களா? பார்த்ததில்ல. தீபா உங்க கணவரை எதுக்காக கொன்னானு தெரியுமா? எனக்கு தெரியாது. உங்க கணவருக்கு யாராவது விரோதிகள் உண்டா? நிச்சயமா இல்ல. அவருடைய நல்ல மனசுக்கு அவருக்கு யாருமே விரோதிகள் இருக்க முடியாது. தேங்க்யூ மேடம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் ராஜேஷ், மிஸ்ஸஸ் ஞானராஜையாவது இப்ப குறுக்கு விசாரணை செய்ய போறீங்களா இல்ல இவங்களையும் பின்னால விசாரிக்க போறீங்களா? யுவர் ஆனர், எதுக்கும் இப்ப கொஞ்சம் விசாரிச்சுக்கிறேன். தேவைப்பட்டா அப்புறம் மறுபடியும் விசாரிக்கிறேன். தேங்க் காட். ப்ளீஸ் ப்ரொசீட். மிஸ்ஸஸ் ஞானராஜ், உங்க கணவர் உங்ககிட்ட உண்மையானதா நடந்துகிட்டாரா? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். இது வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத கேள்வி. நோ ப்ராசிக்யூட்டர், இந்த கேள்வி வழக்குக்கு சம்பந்தப்பட்டது என்று நான் கருதுகிறேன். சாட்சி பதில் சொல்ல வேண்டும். அப்ஜெக்ஷன் ஓவர் ரோல். தேங்க்யூ யுவர் ஆனர். மறுபடியும் கேட்கிறேன், உங்க கணவர் உங்ககிட்ட உண்மையானவரா நடந்துகிட்டாரா? நிச்சயமா நடந்துகிட்டாரு. என்ன தவிர அவர் உள்ளத்துல வேற எந்த பொண்ணுக்கும் இடம் கிடையாது. தேங்க்யூ. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் ஆனர், தீபா தான் இந்த கொலையை செய்தாள் என்பதற்கான சாட்சிகள் இதுவரைக்கும் விசாரிக்கப்பட்டுள்ளன. இனி தீபா திட்டமிட்டுத்தான் இந்த கொலையை செய்தாள் என்பதற்கான சாட்சிகளை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ் ப்ரொசீட். எனது முதல் சாட்சி தீபாவின் கணவர் மிஸ்டர் லாரன்ஸ். மிஸ்டர் லாரன்ஸ், உங்களுக்கும் தீபாவுக்கும் கல்யாணமாகி எத்தனை வருஷமாச்சு? 4 வருஷமாச்சு. இந்த 4 வருஷம் மன வாழ்க்கையில நீங்க தீபாவை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? கொலையும் செய்வாள் பத்தினிங்கிறது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க.
எப்படி சொல்றீங்க? சதா தனிமையிலே உட்கார்ந்துட்டுப்பா. ஏதோ சிந்திச்சிட்டு இருக்கான்னு நினைச்சேன். இப்போதான் தெரியுது இந்த கொலைய செய்யிறதுக்கு தான் இவ திட்டம் போட்டுருக்கான். ப்ராசிகியூஷன் எக்ஸிபிட் நம்பர் 1. நம்பர் 2. இந்த ரிவால்வர் யாருடையதுன்னு சொல்ல முடியுமா? என்னுடையதுதான். இத நீங்க கடைசியா எப்ப பாத்தீங்க? ஆகஸ்ட் 14 தேதி ராத்திரி நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தேன். வழக்கமா இந்த ரிவால்வர் நான் பீரோல வச்சு தான் பூட்டுவேன். அன்னைக்கு ரொம்ப களைப்பா இருந்ததனால மேஜல வச்சிட்டு தூங்கிட்டேன். அப்ப இதுல எத்தனை குண்டுகள் இருந்தது? 6 குண்டுகள். உங்க ரிவால்வர் காணாம போன விஷயம் உங்களுக்கு எப்ப தெரியும்? மறுநாள் காலையில. அப்போ உங்க மனைவி வீட்ல இருந்தாங்களா? இல்ல, அவ எழுதி வச்சிட்டு போன கடிதம் மட்டும் இருந்துச்சு. அந்த கடிதத்துல என்ன எழுதி இருந்தது? என்னுடைய 14 வருட சபதத்தை நிறைவேற்றுவதற்காக உங்களுடைய ரிவால்வரை எடுத்துக்கொண்டு போகிறேன். அது வெடித்தவுடன் நான் எங்க இருக்கிறேன் என்பதை நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். என்னை தேட வேண்டாம் என்று எழுதி இருந்தது. அந்த கடிதம் இதுதானே? ஆமா. Thank you. That's all, Your Honor. Defense lawyer, நீங்கள் மிஸ்டர் லாரன்ஸை குறுக்கு விசாரணை செய்யலாம். இவரை மற்றொரு சமயத்தில் விசாரிக்க அனுமதி அளிக்கும்படி வேண்டுகிறேன். குறுக்கு விசாரணையை தள்ளி போட எதிர்தரப்பு வக்கீலுக்கு உரிமை உண்டுதான். அதுக்காக நீங்க ஒவ்வொரு சாட்சியையும் குறுக்கு விசாரணை செய்யாம கோர்ட்டார் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் மிஸ்டர் ராஜேஷ். யுவர் ஆனர், குறுக்கு விசாரணையை நான் தள்ளி போடுவதற்கு தகுந்த காரணம் இருக்கிறது. அதனால் தேவைப்படும் போது சாட்சியை விசாரிக்க அனுமதி அளிக்க வேண்டுகிறேன். நீதிபதி அவர்களே, தீபாதான் திட்டமிட்டு ஞானராஜை படுகொலை செய்தாள் என்பதும் அரசாங்க தரப்பில் தெளிவாக நிரூபிக்கப்பட்டுவிட்டது. இந்த வழக்கில் தீபாவுக்கு ஆதரவாக வாதாடுவதற்கு எதிர்த்தரப்பு வக்கீலுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது. அதாவது, கொலை செய்த தீபா ஒரு மனநோயாளி என்று வாதாடி சட்டத்தின் பிடியிலிருந்து அவளை விடுவிக்க நினைக்கலாம். ஆனால் அந்த சிரமத்தையும் நான் அவருக்கு கொடுக்க போவதில்லை. எனது கடைசி சாட்சியாக மனோதத்துவ மேதை டாக்டர் சாரதாவை விசாரிக்க அனுமதி வேண்டுகிறேன். Yes, proceed. டாக்டர் சாரதா, நீங்கள் மருத்துவத்துறையில் என்ன பதவி வகிக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாமா? நான் மனநல மருத்துவமனையில் டைரக்டராக இருக்கிறேன். குற்றையில் மனோ தத்துவத்தில் உயர்மட்ட ஆலோசகராகவும் இருக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். தீபாவை நீங்க மருத்துவ பரிசோதனை பண்ணீங்களா? எஸ், மருத்துவ பரீட்சைகளும் மனோ தத்துவ சோதனைகளும் பண்ணினேன். உங்கள் சோதனைகளின்படி தீபா புத்தி சுவாதீனம் உள்ள பொண்ணா? புத்தி சுவாதீனம் உள்ள பொண்ணுதான். சோ, சட்டப்பூர்வமா இந்த கொலைக்கான முழு பொறுப்பையும் விளைவுகளையும் ஏத்துக்கிற அளவுக்கு தீபா மனப்பக்குவம் உடையவள், அப்படித்தானே? ஆமா. தேங்க்யூ டாக்டர். எதிர்த்தரப்பு வக்கீலுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டு எனது விசாரணையை முடித்துக் கொள்கிறேன் யுவரானு. கோர்ட்டாரின் அனுமதியோடு டாக்டர் சாரதாவை சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். மிஸ்டர் ராஜேஷ், லஞ்ச் இடைவேளைக்கு பிறகு நீங்கள் இந்த சாட்சியை விசாரிக்கலாம். இப்பொழுது கோர்ட் கலைகிறது. மிஸ்டர் டிஃபென்ஸ் லாயர், எத்தனை தடவை தலையில் அடிச்சுக்கிட்டேன். உங்க கோமாளித்தனத்தை கண்டு கோர்ட்டே சிரிக்குது. ஆல்ரைட், இப்போ ஒண்ணு கிட்ட போல, நான் சொல்றபடி செய்யுங்க. என்ன செய்யணும் சொல்லுங்க மேடம். மரியாதையா மத்தியானத்துக்கு மேல கோர்ட்டுக்கு வராம ஓடி போயிடுங்க. கொஞ்ச நஞ்ச இருக்கிற மானமாவது எங்களுக்கு மிஞ்சு. மிஸ்டர் டிஃபென்ஸ் லாயர், டாக்டர் சாரதாவை நீங்க இப்ப குறுக்கு விசாரணை பண்ணலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். டாக்டர் சாரதா, மருத்துவத்துறையில ட்ரௌமா ட்ரௌமாட்டிக் சைக்கோசிஸ் சொல்றாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் கோர்ட்டுக்கு விளக்கி சொல்ல முடியுமா? ட்ரௌமான்னா மருத்துவ ரீதியா உடற்காயப்பிணின்னு அர்த்தம். ட்ரௌமேட்டிக் சைக்கோசிஸ்னா மனோதத்துவ ரீதியா மனக்காய பீடித்தல் அர்த்தம். அந்த மனக்காயங்கள் ஏற்பட காரணம்? தாங்க முடியாத மன அதிர்ச்சி. உடம்புல ஏற்பட காயங்கள் உடம்ப பாதிக்கிற மாதிரி மனசுல ஏற்பட காயங்கள் மனசை பாதிக்குமா? நிச்சயமா பாதிக்கும். தகுந்த சிகிச்சை எடுத்துக்கலன்னா மனசுல ஏற்படுற காயங்கள்னால மனோநிலைமையே மாறிப்போக சந்தர்ப்பம் உண்டு. அதாவது, அப்படிப்பட்டவங்க மனநோயாளிகளாவே ஆயிடுவாங்கன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? எஸ், யூ ஆர் கரெக்ட். உதாரணமா, ஒரு பொண்ணு சின்ன வயசுல தான் உயிர் குயிலா நேசிக்கிற தாயே தான் கண்ணெதிரிலேயே வன்முறை காரணமா இழந்துடுறாள் வச்சுங்க, நீங்க சொன்ன மாதிரி அந்த அதிர்ச்சி அவ மனசை காயப்படுத்துமா? நிச்சயமா காயப்படுத்தும். அந்த சிறுமி பெரியவளானதுக்கு அப்புறம் கூட அந்த மனக்காய ஆறாம பீடிச்சிருந்து தொந்தரவு செய்யறதுக்கு வாய்ப்புகள் உண்டா? வாய்ப்புகள் உண்டு. அப்படிப்பட்ட ஆறாத மனக்காயங்கள்னால அவளுக்கு மனோவியாதி வருமா? அதுக்கு சாத்தியம் உண்டு. வெரி குட் டாக்டர். நீங்க தீபாவை மருத்துவ பரிசோதனை செஞ்சதா ஏற்கனவே கோர்ட்ல சொல்லிருக்கீங்க? ஆமா, சொல்லிருக்கேன். அப்படின்னா கல்யாணமாகி 4 வருஷம் ஆகியும் அவ இன்னும் கன்னி பொண்ணாவே இருக்காங்கிற உண்மை உங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? ஆமா.
சோ தீபாவால சகஜமான தாம்பத்திய உறவை தன் கணவனோடு வைத்துக் கொள்ள முடியவில்லை அப்படித்தானே கரெக்ட் அவளுடைய இந்த விசித்திரமான மனப்போக்குக்கு என்ன காரணம் என்று சொல்ல முடியுமா அவ மனசுல ஏற்பட்ட சில ஆழமான காயங்கள் பிற்காலத்துல அவளுடைய தாம்பத்திய வாழ்க்கையை கடுமையாக பாதிச்சிருக்கும் நினைக்கிறேன் அப்போ அந்த ஆறாத மனக்காயங்களின் பீடிப்பு தீபாவோட மனநிலையை பாதிச்சிருக்குன்னு ஒப்புக்கொள்றீங்களா ஆமா ஒப்புக்கொள்கிறேன் தேங்க் யூ டாக்டர் தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் ப்ராசிக்யூட்டர் உங்க தரப்பில் நீங்கள் இன்னும் யாரையாவது விசாரிக்க வேண்டியிருக்க நோ யுவர் ஆனர் எதிர்த்தரப்பு வக்கீல் வேண்டுமானால் தனக்கு இருப்பது ஒரே ஒரு வழக்கு என்பதால் வாழ்க்கை முழுவதும் இதையே வாதாடி கொண்டிருக்கலாம் என்று நினைக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் நான் விசாரித்த சாட்சிகளே போதும் எதிர்தரப்பில் ஏதாவது சாட்சிகள் விசாரிக்க இருந்தால் அனுமதி அளிக்கிறேன் யுவர் ஆனர் தீபாவின் கணவர் மிஸ்டர் லாரன்ஸை இப்போது விசாரிக்க விரும்புகிறேன் எஸ் பெர்மிஷன் கிராண்டட் மிஸ்டர் லாரன்ஸ் உங்க மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான ஒன்றா இல்லை ஏன் இல்லை மற்ற தம்பதிகளைப் போல் நாங்கள் தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்ள முடியவில்லை அதற்கு யார் காரணம் என் மனைவி தீபா கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா நெருக்கமான உறவுக்காக நான் தீபாவை நெருங்கிற நேரத்துல எல்லாம் அவ நெருப்பா மாறிடுவா கதறி கதறி அழுவா மயங்கி விழுந்துருவா இப்படி நடந்துகிட்டதுக்கு என்ன காரணம்னு நீங்க தீபாவை கேட்டது உண்டா எவ்வளவோ தடவை கேட்டு பார்த்துட்டேன் சொல்ல மறுத்துட்டா தீபாவுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க முயற்சி எடுத்துட்டீங்களா தீபாவை எத்தனையோ டாக்டர் கூட்டு போனேன் எல்லா டாக்டர்களும் ஒரே மாதிரி சொன்னாங்க ஒரே மாதிரி என்ன சொன்னாங்க தீபா ஒரு மனநோயாளி பொறுமையா இருங்க காலப்போக்கில் அவளே குணமாயிடுவான்னு சொன்னாங்க யுவர் ஆனர் ப்ளீஸ் நோட் டவுன் திஸ் பாயிண்ட் எல்லா டாக்டர்களும் தீபாவை மனநோயாளின்னு சொல்லிருக்காங்க டாக்டர் சொன்ன மாதிரி தீபா குணமடைஞ்சாளா இல்ல அவ குணமாவாங்கிற அறிகுறியே தெரியல அதனால இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் என்ன முடிவு மிஸ்டர் லாரன்ஸ் புத்தி பேதலிச்சு போன மனைவியோட இனிமே குடும்பத்த சந்தர்ப்பம் இல்ல அதனால தீபாவை விவாகரத்து செய்ய போறேன் அதுக்கான மனுவையும் திருச்சி கோர்ட்ல தாக்கல் செஞ்சிட்டேன் லாரன்ஸ் வெந்த புண்ணுல வேலை செய்கிட்டீங்க She is finished. Your Honor, I am finished with my witness. Oh God. The court is adjourned for the day. லாரன்ஸ் எனக்கு தூக்கு தண்டனை கிடைச்சா கூட நான் ஏத்துக்க தயார் ஆனா நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற இந்த தண்டனைய என்னால தாங்கிக்க முடியாது என்ன அனாதையாக்கிடாதீங்க லாரன்ஸ் பிளீஸ் என்ன அனாதையாக்கிடாதீங்க தீபா உன்னோடு வாழ்ந்த நாட்டில் காணல் நீரா போச்சு இனிமே எனக்குன்னு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறேன் என்ன மன்னிச்சிரு மறந்துரு லாரன் உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிற என்ன கை விட்டுறாதீங்க லாரன் என்ன கை விட்டுறாதீங்க லாரன்ஸ் ப்ளீஸ் ஆண்டவனே வந்தாலும் என் முடிவை மாத்திக்க நான் தயாரா இல்ல ஐ அம் சாரி லாரன்ஸ் 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 தீபா 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 கான்ஸ்டபிள் தீபா மயக்கம் இன்னும் நீங்க எங்க இருக்கீங்களா ஸ்ட்ராங் செடேட்டிவ் கொடுத்திருக்கேன் மயக்கம் தெளிஞ்சு காலையில தான் முழிப்பான்னு உங்க கிட்ட சொல்லிருந்தானே போனேன் சொன்னீங்க போகணும்னு தான் நினைச்சேன் ஆனா முடியல முடியலையா ஏ ஏன்னு எனக்கே தெரியல இன்னமும் இனம் புரியாத பரிவும் பாசமும் தீபா மேல ஏற்பட்டிருக்கு எப்பவும் அவ பக்கத்திலேயே இருக்கணும் அவளுக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு தோணுது இப்படிப்பட்ட பரிவும் பாசமும் இவளுடைய வழக்க நடத்துறவருக்கு வரக்கூடாது இவளோட வாழ்க்கை நடத்துறவருக்கு தான் வரணும் அப்படிப்பட்ட பாக்கியம் தீபாவுக்கும் கிடைக்கல எனக்கும் கிட்டல நாங்க ரெண்டு பேருமே அன்புக்காக எங்க அனாதைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்ப பரிமாறிக்கிறதுல தப்பில்ல அதுவே பிற்காலத்துல பிரிக்க முடியாத பிணப்பை ஏற்படுத்தாம பாத்துக்கங்க என்ன சொல்லுங்க டாக்டர் நீங்க வக்கீலுக்கு படிச்சவர் இதுக்கு மேல உங்களுக்கு விளக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன்
Now you can go. Good night. Radha. Yenna pa? Ratna kamaradu order pannidiyame. Eduthu vandirukanga. Vandu unak pidichirukan paaru. Idu vandute. Okay. Madam, you like it? I don't like it, madam. Get out! Enna pa, enna ch? Enna sir, pudichirukanu ketta. Kannathil pudi pidichittu poitaanga. I'm sorry. En maga edho or mood la apdi senjitaan nenikiren. Avalukkaga naan mannippu kettukiren. Enna maachu unakku? Kambalam kondu vandhavan kaaranam illama kannathil yen adiche? Ippa vandhavanukku vilundara? En veettukaarukku vilundirukka vendiyathu. இப்ப தான் கோபத்துக்கு காரணம் எனக்கு புரியுது. கோர்ட்ல உன்ன பெத்தவை எழுத்து வாதாடினாலே உனக்கு பிடிக்காது. இப்ப உன் புருஷனே எழுத்து வாதாடி இருக்கானே, உன்னால பொறுத்துக்க முடியல அப்படித்தானே? என்னை எதிர்த்து வாதாடினது மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதா? என் கண்ணுக்கு எதிரிலேயே அந்த கொலகாரி தீபாவை தூக்கிட்டு போனாரே, அது உங்களுக்கு தெரியல? தீபா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. தன்னுடைய கட்சிக்காரிங்கிற முறையில முதலுதவி செஞ்சிருக்கான். இதுல என்ன தப்பு? அவரு முதலுதவி செய்யறதுக்காக அவளை தூக்கல, அவளை தூக்கறதுக்காகத்தான் முதலுதவியே செஞ்சிருக்காரு. ஏம்மா சின்ன விஷயத்தெல்லாம் பெருசுபடுத்தி மனசு போட்டு அலட்டிக்கிறேன்? எதுப்பா சின்ன விஷயம்? பொண்டாட்டி எதிரிலேயே பூமால மாதிரி இன்னொருத்திய நெஞ்சில் அள்ளி போட்டு போனாரே, அதுவா சின்ன விஷயம்? அவர்தான் அப்படின்னா இன்னொரு பொண்ணை எப்படி தொடலான்னு சொல்லி நீங்களாவது தட்டி கேட்டீங்களா? இப்ப உங்களை நினைச்சதான் எனக்கு பத்திட்டு வருது. இத பாருமா, இந்த மாதிரி பர்சனல் விஷயங்கள்லாம் புருஷனும் பொண்டாட்டியும் தனியா பேசி தீர்த்துக்கணும். இதுல நான் தலையிடுறது அவ்வளவு நல்லா இருக்காது. எவ்வளவு சொல்லி கேட்காம அவர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. அவர்கிட்ட நான் போய் வழிய பேச மாட்டேன். அவர் எவகிட்ட வேணாலும் குமாரம் போடட்டும், பூத்தடிக்கட்டும், எனக்கு என்ன வந்துச்சு? நீயே வாதமும் பண்ணிட்ட, நீயே தீர்ப்பு எழுதிட்ட, நாளைக்கே உன்னுடைய தீர்ப்புகள் திருத்தப்படலாம். அப்பா இப்ப நீங்க இங்க இருந்து போகலாம். ராதா, பிளீஸ் டூ வாட் ஐ சே. பேதலிச்சு போன மனைவியோட இனிமே குடும்பத்தை சந்தர்ப்பம் இல்ல, அதனால தீபாவை விவாதத்தை செய்ய போறேன்.
ஒரு கோடி ஜன்மம் நான் கொண்ட போதும் நீயே என் துணையாக வேண்டும் உனக்கு என்னாச்சு
சந்தோஷமா வெச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இதியோட ஆசை வேற விதமா போச்சு. தீபா, உனக்காக நான் கண்ணீர் சிந்தலாம், ஆனா நீ சிந்துற கண்ணீரை எப்படி துடைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. என்னோட கடைசி ஆசை என்ன தெரியுமா? ஒருவேளை இந்த வழக்குல மரண தண்டனை கிடைச்சு நான் செத்தேன்னா, ஆனா அத பணமா நான் அடக்கமாக விரும்பல. லாரன்ஸோட மனைவியா சாக விரும்புற? நீ லாரன்ஸோட மனைவியா சாக விரும்புற, ஆனா லாரன்ஸோட மனைவியா உன்னை வாழ வைக்கிறதுக்காக இந்த வழக்குல நான் போராடிக்கிட்டு இருக்கேன். என் மேல நீங்க வச்சிருக்கிற அன்புக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். உன் கணவரோட அன்பை திரும்ப பெறதுக்காக நீ கர்த்தரை பிரார்த்தனை பண்ணு. உனக்காக உன் கணவர் காலில் விழுந்தாவது அவரோட முடிவை மாத்திக்க சொல்றேன். திருச்சி உணவு உளுந்து பெட்ட மிஸ்டர் லாரன்ஸ், உங்களை பார்க்கத்தான் ஓடோடி வர்றேன். என்ன விஷயம்? உங்களுடைய பிரதரா நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்க மனைவியோட மனநிலைமை இப்ப கம்ப்ளீட்டா குணமாயிடுச்சு. இனிமே எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ஏத்த மனைவியா அவங்க சந்தோஷமா உங்க கூட வாழ முடியும். அவசரப்பட்டு தீபா விவாதத்தை பண்ணாதீங்க. என்னமோ அவ நாளைக்கே விடுதலையா வெளியே வர மாதிரி இல்ல, அவ்வளவு உறுதியா பேசுறீங்க. ஒருவேளை நான் கஷ்டப்பட்டு விடுதலை வாங்கி கொடுத்துட்டேன்னா என்னோட உழைப்பும் தீபாவோட எதிர்காலம் வீணா போடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் உங்ககிட்ட மண்டாடுறேன். அத்தைக்கு மீச முளைக்கட்டும், பாக்கலாம். லாரன்ஸ், இதை உங்க காலன்னு நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்க மனைவிக்கு வாழ்க்கை தர மறுத்தீங்கன்னா நிச்சயமா அவ தற்கொலை பண்ணிக்குவாங்க. லுக், தீபா என்ன பொறுத்த வரைக்கும் பிரிச்சு எறிஞ்ச கூற. நான் மறுமணம் செய்துக்க போறது உறுதி. பொண்ணெல்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சு. பிளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. லாரன்ஸ், தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. உங்க மனைவியோட 4 வருஷம் குடும்பம் நடத்திட்டு இந்த நேரத்துல இப்படி நட்டாத்துல விட்டுட்டு போனா அவங்க அனாதை ஆயிடுவாங்க. அவங்களுக்கு வேற ஆதரவே இல்லாம போயிடும். உங்க கட்சிக்காரி கன்னி பொண்ணு தானே, நீங்களே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆதரவா இருக்கலாமே. அதான் அத கொடுங்க. அடுத்தது லாஸ்ட்ரோ, அது அது அதுங்க, அந்த பிளாக் நடுவுல நடுவுல. ஏன் சார், ஷோகேஸ்ல இருந்து நானும் புடவை எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீங்களும் ஒரு மணி நேரமா உத்து உத்து பாத்துட்டே இருக்கீங்க, ஒரு புடவை கூட பிடிக்கலையா? கட்டிக்க போறது கலர் மேட்ச் வேண்டாமா? அந்த ரெட் ஆடு இங்க ஏழப்பட்ட ரெட் இருக்கு. எந்த ரெட்டை சொல்றீங்க? கடைசியில் உள்ள கையை வை, வச்சுட்டேன். அப்படியே கேளவா. அவங்க தான் தங்க நிறம்னு சொல்லிட்டேன்ல, அந்த நிறத்துக்கு ஏத்த மாதிரி நீங்களே ரெண்டு புடவை செலக்ட் பண்ணி பில்ல போட்டு கவுண்டர் அனுப்பிடுங்க. மேடம், இருக்குறதுலயே பெஸ்ட் குவாலிட்டி இதுதான், லேட்டஸ்ட் டிசைன். மேடம், சார், பனியன் செக்ஷன் எதிர்த்தாப்புல இருக்கு. மன்னிக்கணும், நான் லேடிஸ் பனியன் வாங்க வந்திருக்கேன். லேடிஸ் பனியனா? ஆமா, இந்த அம்மா கையில வச்சிருக்காங்களே அந்த மாதிரி பனியன். ஓ, பிரேசியர் சார். அப்படியும் சொல்லலாம். அதுல போடு 1/2 டசன். சீக்கிரமா கொடுத்துருமா?
அனல் காத்து அடிக்குது அவசரப்படாதீங்க சார் அந்த அம்மாவுக்கு பில் போட்டு தான் உங்களுக்கு தர முடியும் அப்ப நீ பில்ல போட்டு கவுண்டர் கனிப்பி போய் நான் உள்ள போய் உள்பாவாட வாங்கிட்டு வந்தறேன் மேடம் இந்த காலத்து ஆம்பளைங்க பாத்தீங்களா கட்டின பொண்டாட்டியா இருந்தா அளவு தெரிஞ்சிருக்கும் புதுசா சின்ன வீடு செட்டப் பண்ணிருப்பார் போல இருக்கு அதான் அடுத்து பொம்பளைங்கள பார்த்து அளவு சொல்றாரு நீ வேற எரியற நெருப்புல ஏமா எண்ணெய் ஊத்துற பில்ல போடு தீபா வாங்க ராஜேஷ் இந்த துணிமணிகள் எல்லாம் உனக்கு தான் பொடவக்கரல் புடிச்சிருக்கானு பாரு தண்டனை எதிர்நோக்கி நிற்கிற கைதி ஏற்கனவே கணவரால் தண்டிக்கப்பட்ட மனைவி எனக்கு எதுக்கு ராஜேஷ் இந்த ஆடை அலங்காரம் இல்ல வேண்டாம் தீபா இத நான் எடுத்து கொடுத்தா நீ வேண்டான்னு சொல்லலாம் ஆசையோட உன் கணவர் எடுத்து கொடுத்ததே நீ வேண்டான்னு சொல்லக்கூடாது என்ன சொல்றீங்க இந்த புடவைகளை என் கணவர் எடுத்து கொடுத்தாரா ஆமா உன் வேதனை அவர்கிட்ட எடுத்து சொன்னேன் இன்பத்திலும் துன்பத்திலும் நிழலாக்க வேண்டிய கணவன் இந்த இக்கட்டான நேரத்துல மனைவிய தனிமரமாக்கிட்டு போறது தர்மம் இல்லன்னு உணர வச்சேன் அவர் தவறு உணர்ந்துட்டாரு உன்னை கைவிட மாட்டேன்னு எங்கிட்ட வாக்கு கொடுத்தாரு அன்பின் அடையாளமா இந்த புடவையும் உனக்கு வாங்கி கொடுத்தாரு இந்தா என் பிரார்த்தனை வேண் போகல கர்த்தர் என் புருஷனை திருப்பி கொடுத்துட்டாரு உன்னை எப்பவுமே இப்படி சந்தோஷமா பார்க்கணும் அதுதான் என் ஆசை மிஸ்டர் ராஜேஷ் டிஃபென்ஸ் தரப்புல உங்க சாட்சிகளை விசாரிக்கலாம் எஸ் யுவர் ஆனர் எனது முதல் சாட்சியாக மெர்சி ஹோம் தலைமை ஆசிரியை மிஸ் லூசியை விசாரிக்க விரும்புகிறேன் எஸ் பர்மிஷன் கிராண்டட் மிஸ் லூசி நீங்க எத்தனை வருஷமா ஆசிரியை வேலை பாக்குறீங்க கடந்த 15 வருஷமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல குழந்தை இருக்கா ஆர்டர் ஆர்டர் டிஃபென்ஸ் லாயர் ப்ளீஸ் ப்ரோசீட் மறுபடியும் கேக்குறேன் உங்களுக்கு குழந்தை இருக்கா ஒரு பெண் குழந்தை இருக்கு உங்க குழந்தைக்கு என்ன வயசு ஆகுது 12 வயசு ஆகுது அந்த குழந்தைக்கு தகப்பன் யாருன்னு சொல்ல முடியுமா ஞானராஜ் ஐ ஸ்ட்ராங்லி ப்ரொடெஸ்ட் யுவர் ஆனர் ஞானராஜ் கொலை செய்யப்பட்டு விட்டார் குற்றச்சாட்டுகளை மறுப்பதற்கு வாய்ப்பில்லாத அவர் மீது வீண்பழி சுமத்துவது சரியல்ல யுவர் ஆனர் ஞானராஜ் மீது பழி சுமத்துவது எனது நோக்கமல்ல எனது விசாரணை முடிவில் வழக்குக்கும் இந்த சாட்சியத்துக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை எனது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பிராசிக்யூட்டர்களை உணர்ந்து கொள்வார்கள் அப்செக்ஷன் ஓவர் ரூல்ட் மிஸ் லூசி அவருக்கும் உங்களுக்கும் பிறந்த அந்த குழந்தைக்கு கருணை வள்ளல் ஞானராஜ் ஏதாவது பணம் கொடுத்து உதவினாரா அவர் இந்த உதவியும் செய்யல ஆனா அவருக்கு நெருக்கமானவங்க உதவி செஞ்சுட்டு வராங்க யார் அந்த நெருக்கமான நபர் அவர் மனைவி மைதிலி ஞானராஜ் மிஸ்ஸஸ் மைதிலி ஞானராஜ் உங்களுக்கு பணம் கொடுத்து உதவ காரணம் அவங்க புருஷன் எனக்கு செஞ்ச கொடுமைக்கு பிராயச்சித்தமா இந்த உதவி செஞ்சுட்டு வராங்க தேங்க்யூ மிஸ் லூசி தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் பிராசிக்யூட்டர் டிஃபென்ஸ் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம் யுவர் ஆனர் இந்த சாட்சியை விசாரிக்க நான் விரும்பவில்லை யுவர் ஆனர் பிராசிக்யூஷன் தரப்பு சாட்சியான மிஸ்ஸஸ் ஞானராஜை மறுபடியும் விசாரிக்க விரும்புகிறேன் எஸ் ப்ரொசீட் அம்மா மறுபடியும் உங்களை கூண்டேத்தி விசாரிக்கிறதுக்கு என்ன மன்னிக்கணும் பணக்கார குடும்பத்துல பொண்ணா பிறந்துட்டாலே தாலி கட்டின புருஷன கூலிக்கார மாதிரியும் வேலைக்கார மாதிரி நடத்துற திமிர் பிடிச்ச பொம்பளைங்க தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க மத்தியில புருஷ மனசால தனக்கு துரோகம் பண்றாருன்னு தெரிஞ்சிருந்தும் அவர் பேர் கிடக்கூடாதேன்னு சிரிச்ச முகத்தோட அந்த சித்திரவதையை சகிச்சிட்டு வாழ்ந்துருக்கீங்களே அந்த பண்புக்கு நான் தலை வணங்குறேன் ஆமா மிஸ் லூசி உங்க கணவரை பத்தி சொன்னது உண்மைதானே உண்மைதா லூசிக்கு நீங்க பண உதவி செஞ்சுட்டு வர்றது உண்மைதானே முற்றிலும் உண்மை கடைசி ஒரு கேள்வி முதல் நாள் விசாரணையில் உங்கள் கணவர் உங்களை தவிர வேறு எந்த பெண்ணையுமே ஏறெடுத்து பார்க்காத உத்தமர் என்று சொன்னீர்களே அது போய்தானே ஆமா போய்தா தேங்க்யூ மேடம் யுவர் ஆனர் அடுத்து இன்ஸ்பெக்டர் மகேந்திராவை விசாரிக்க எனக்கு அனுமதி அளிக்க வேண்டுகிறேன் எஸ் பர்மிஷன் கிராண்டட் மிஸ்டர் மகேந்திரா 18 வருஷமா நீங்க போலீஸ் இலாக்காவில் வேலை பார்க்கறீங்க இல்லையா எஸ் சார் ஞானராஜ் சிபாரசுல தான் உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் வேலை கிடைச்சதுன்னு நான் சொல்றேன் இல்ல என்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் அந்த வேலை கிடைச்சது அவரோட செல்வாக்குல தான் இதே ஊர்ல 8 வருஷமா சப் இன்ஸ்பெக்டர் வேலை பார்த்தீங்கன்னு நான் சொல்றேன் நிச்சயமா இல்ல அவரோட சிபாரசுல தான் உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் பதவி உயர்வே கிடைச்சதுன்னு நான் சொல்றேன் ஆமை கரெக்ட் என்னுடைய பதவி உயர்வுக்கு காரணம் ஞானராஜ் இல்ல என்னுடைய நேர்மையும் உழைப்பும் தான் ரொம்ப நாளா உங்களுக்கு ஞானராஜ் தெரியும் அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவர் ஒரு நல்ல மனிதர் தட்ஸ் ஆல் அந்த நல்ல மனிதரோட நீங்க நெருக்கமான தொடர்பு வச்சிருந்தது உண்டா சில பொது நிகழ்ச்சிகளில் சந்தித்துக் கொண்டதை தவிர அவருடன் வேறு நெருக்கமான உறவு வைத்துக் கொண்டதில்லை ஐ சி உங்க மகனுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க ஞானராஜ் உங்க பையனுக்கு ஞானராஜ்னு பேர் வச்சு அவருக்கு ஆராதனையே பண்ணிருக்கீங்க பட் அவருக்கு உங்களுக்கு நெருக்கம் இல்லைன்னு சொல்றீங்க இட் லுக்ஸ் ஃபன்னி ஐ அப்செக்ட் யுவர் ஆனர் அவர் பிள்ளைக்கு அவருக்கு பிடித்தமான ஒரு பேரை வச்சிருக்காரு அதுக்காக
அந்த பேர் உள்ளவங்க எல்லாம் அவருக்கு பிடிக்கணும்ங்கற அவசியம் இல்ல. Objection upheld. Defense lawyer must avoid such irrelevant questions. Yes, your honor. Mr. Mahendra, இந்த ஊர்ல நீங்க சப் இன்ஸ்பெக்டரா இருந்தப்ப தானே மேல் டீச்சர் தற்கொலை பண்ணிட்டாங்க? ஆமா. அப்போ அந்த தற்கொலையையும் நீங்க தான விசாரணை பண்ணிருப்பீங்க? Naturally. மேரியன் சடலத்தை போஸ்ட்மார்ட்டம் அனுப்புறீங்களா? இல்ல. ஏன் அனுப்பல? பஞ்சாயத்தார் அதை தற்கொலை முடிவு பண்ணதனால போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்ப வேண்டிய அவசியமே ஏற்படல. அந்த பஞ்சாயத்துக்கு தலைவர் யார்? மிஸ் ஞானராஜ். வெரி குட். தீபாவின் தாயார் தற்கொலை பண்ணிக்கல, ஞானராஜால் கொலை செய்யப்பட்டார்னு உங்ககிட்ட யாருமே சொல்லலையா? சொல்லல. மேரியின் மர்மச்சாவை பத்தி மறு விசாரணை செய்யணும்னு உங்ககிட்ட யாருமே கேட்கலையா? கேட்கல. நீங்க சந்தேகப்படுற மாதிரி ஊர்ல அப்படி ஒரு வதந்தியே கிளம்பலையா? கிளம்பல. லுக் மிஸ்டர் மகேந்திரா, நீங்க பொய் சொல்றீங்க, நிரூபிக்கிறதுக்கு எங்கிட்ட சாட்சிகள் இருக்கு. அப்படி நானா நிரூபிச்சுட்டா பொய் சாட்சி சொன்ன குற்றத்துக்கும் போலீஸ் ஆபீசரா இருந்துகிட்டே நீதிக்கு இடையூறா என்ன குற்றத்துக்கு ஆளாயிடுவீங்க? கமான், கம் அவுட் வித் தி ட்ரூத். மேரி கொலைதான் செய்யப்பட்டாங்க வதந்தி ஊர்ல கிளம்பினதும் உண்மைதான். அந்த வதந்தியை கேட்டதுக்கு அப்புறம் ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? எடுக்கல. ஏன் எடுக்கல? அதுக்கு முன்னாலேயே புதைச்சிட்டோம். எதை புதைச்சிட்டீங்க? உண்மைகளையா? இல்ல, மேரியோட சடலத்தை. சோ மேரியின் மரணம் தீர விசாரிக்கப்படலங்கறதா உண்மை இல்லையா? வந்து ப்ளீஸ் கம் அவுட். இருக்கலாம், நீங்க இறங்கலாம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் நெக்ஸ்ட் விட்னஸ் மிஸ்டர் ராஜேஷ். ஃாதர் மைக்கேல். ஃாதர், எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க? 30 வருஷமா இருக்கேன். டீச்சர் மேரி உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். மேரியின் மகள் இந்த தீபா உங்களுக்கு தெரியுமா? அவ சின்ன குழந்தையா இருந்த போதே எனக்கு தெரியும். மேரியின் மரணத்துக்கு அப்புறம் தீபா உங்க பாதுகாப்பு தானே இருந்தா? ஆமா. ஆனா கொஞ்ச நாளைக்கு பிறகு திருச்சியில இருந்த அவ சித்தி கிட்ட அவளை நான் ஒப்படைச்சிட்டேன். உங்களுக்கு கொலை உண்ட ஞானராஜ் தெரியுமா? நன்றாக தெரியும். ஞானராஜ் தீபாவின் தாயாரை கற்பழித்து கொலை செய்து விட்டார் என்பது உங்களுக்கு தெரியுமா? மன்னிக்கும், இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. காரணம், அந்த நிகழ்ச்சியை நான் கண்ணால் பார்க்கவில்லை. இந்த போட்டோவில் இருக்கும் கல்லறை யாருடையது என்று சொல்ல முடியுமா? தீபாவுடைய தாயார் மேரியுடைய கல்லறை. அதில் சில எழுத்துக்கள் தெரிகின்றனவே, அதை கொஞ்சம் படித்து சொல்ல முடியுமா? ஞானராஜை கொல்வேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது யாரால் எழுதப்பட்டது? இந்த தீபா 10 வயது சிறுமியாக இருந்தபோது எழுதியது. எப்போது எழுதப்பட்டது என்று சொல்ல முடியுமா? தீபாவின் தாயார் அடக்கம் செய்யப்பட்ட மறுநாள். கல்லறையில் தீபா எழுதியதை நீங்கள் நேரில் பார்த்தீர்களா? நேரில் பார்த்தேன். தேங்க்யூ ஃாதர். யுவர் ஆனர், இந்த போட்டோவை டிஃபென்ஸ் தரப்பு தடயமாக கோர்ட்டில் தாக்கல் செய்கிறேன். ப்ராசிக்யூட்டர், ஃாதர் மைக்கேலை நீங்கள் குறுக்கு விசாரணை செய்யலாம். யுவர் ஆனர், ஃாதர் மைக்கேலை குறுக்கு விசாரணை செய்ய நான் விரும்பவில்லை. ஏனென்றால் நாம் நடத்த வேண்டிய வழக்கு தீபா ஞானராஜை சுட்டுக் கொன்ற கொலை வழக்கு. ஆனால் இங்கு நடந்து கொண்டிருப்பதோ ஞானராஜ் தீபாவின் தாயாரை கொன்றார் என்ற வழக்கு. இது முற்றிலும் கோர்ட்டின் விதிமுறைகளுக்கு புறம்பானது. வழக்கை மீண்டும் திசை திருப்ப வேண்டாம் என்று எதிர்த்தரப்பு வக்கீலை கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், இந்த குற்றச்சாட்டை மறுக்கிறேன். எந்த கொலை வழக்கிலும் தீர்க்கமான முடிவெடுத்து தீர்ப்பு எழுதுவதற்கு முன்பு அந்த கொலைக்கான காரண காரியங்கள் என்ன என்பதையும் அது சம்பந்தப்பட்ட சகலவிதமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் கொலையாளியின் நடத்தையையும் தீர விசாரிப்பதே நீதிமன்றத்தின் விதிமுறை என்பதை அரசாங்க தரப்பு வக்கீலுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். மிஸ்டர் ராஜேஷ், உங்கள் விளக்கங்களை இந்த கோர்ட் ஏற்றுக்கொள்கிறது. உங்கள் தரப்பில் இன்னும் ஏதாவது சாட்சிகளை விசாரிக்க வேண்டுமா? யுவர் ஆனர், கடைசியாக இந்த வழக்குக்கு மிக முக்கியமான இன்னும் 2 சாட்சிகளை விசாரிப்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டுகிறேன். நல்லது, கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பின் உங்கள் சாட்சிகளை விசாரிக்கலாம். இத்துடன் கோர்ட் கலைகிறது. கான்ஸ்டபிள், என் லாயர் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். சரி, தேங்க்ஸ். மிஸ்டர் ராஜேஷ். என்ன தீபா? இதை கொஞ்சம் படிச்சு பாருங்க, நான் வர்றேன். மிஸ்டர் டிஃபென்ஸ் லாயர். என்ன மேடம்? உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலாமா? நீங்க தான் சட்டத்தை கரைச்சு குடிச்சவங்களாச்சே, உங்களுக்கு கூடவா சந்தேகம் வந்துடுச்சு? எனக்கு வந்திருக்கிற சந்தேகம் சட்டத்துல இல்ல, உங்க நடத்தையில. ஏன், நல்லா தான நடக்கறேன்? இல்ல, நல்லா நடிக்கிறீங்க. பச்சையாவே கேக்குறேன், தீபா உங்க கட்சிக்காரியா இல்ல காதலியா? நீங்க நினைக்கிற மாதிரி அவ என் காதலி இல்ல. பின்ன யாரு? என் கண்மணி. ராஜேஷ். வா தீபா. அன்பின் அடையாளமா என் புருஷன் வாங்கி கொடுத்த இந்த புடவை எனக்கு நல்லா இருக்கான்னு பாருங்க. பிரமாதமா இருக்கு. இதை விட பிரமாதமா இன்னொரு அன்பளிப்பையும் லாரன்ஸ் எனக்கு அனுப்பியிருக்காரு. அதை உங்ககிட்ட காட்டுறதுக்காகத்தான் வர சொன்னேன். என்ன அன்பளிப்பு? என்னை விவாகரத்து செய்ய போறதா லாரன்ஸ் அனுப்பியிருக்கிற நோட்டீஸ்.
லாரன்ஸ் என்ன ஏத்துக்கிட்டதா சொன்னதும் போய் இந்த புடவைய வாங்கி கொடுத்தாருங்கிறதும் போய் இல்லையா ராஜேஷ்? தீபா, வளர்ற வயசுல நீ தாயை இழந்துட்ட, வாழ வேண்டிய வயசுல கணவனையும் இழக்க போற, இந்த வேதனை உன்னால தாங்க முடியாதேங்கிற பரிவுல தான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். என்ன மன்னிச்சிடுமா? உங்க நல்ல மனசுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல, இந்த விவாகரத்தை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி இந்த நோட்டீஸுக்கு நானே ஒரு பதில் அனுப்புறேன். சட்டப்படி லாரன்ஸோட உன்னை சேர்த்து வைக்கிறேன். அதுக்கு அவசியமே இல்ல ராஜேஷ், விவாகரத்துக்கு சம்மதிக்கிறேன்னு நானே எழுதி அனுப்பிட்டேன். தீபா, இந்த விஷயத்துல நீ ரொம்ப அவசரப்பட்டுட்ட. இல்ல ராஜேஷ், என்னோட வேதனையை விட லாரன்ஸோட சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த முடிவெடுத்தேன். என் கல்யாண கதை முடிஞ்சு போச்சு. இனிமே நான் பிரார்த்தனை பண்றதில்ல உங்க வெற்றிக்காகத்தான். இப்ப ஒரு கொலகாரி அவளோட என் வீட்டுக்கார நெருங்கி பழகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ராஜேஷ்க்கு இது முதல் கேஸ், அதனால வழக்கு மேல இருக்கிற அக்கறையில தன் கட்சிக்காரி கிட்ட கொஞ்சம் அந்யோன்யமா பழகலாம். அத நீ தப்ப எடுத்துக் கூடாது. அவகிட்ட இவரு லாயரா நடந்துகிட்டா பரவாயில்ல, லவ்வரால பழகிறாரு. லவ்வராவா? என்னம்மா சொல்ற? கட்ன பொண்டாட்டிக்கு புடவை எடுத்து கொடுத்தா நியாயம், கட்சிக்காரிக்கு புடவை எடுத்து கொடுத்தா என்ன அர்த்தம்? நீ பொண்டாட்டியா நடந்துக்கலன்னு அர்த்தம். அதுக்காக ஊராம் பொண்டாட்டியோட உறவு வச்சுக்கிறதா? இதோ பாராதா, ஒரு பெண்ணுக்கு பெருமை அவளுடைய பணத்திலயோ பரம்பரை கௌரவத்திலயோ இல்ல, புருஷன் கூட சேர்ந்து வாழ்ற வாழ்க்கையில தான் இருக்குன்னு எத்தனையோ தடவை எடுத்து சொன்னேன், நீ கேட்கல. இப்ப பொறாமப்பட்டு என்னம்மா பிரயோஜனம்? நான் ஒன்னு பொறாமையில பேசுற, பொண்டாட்டிங்கிற உரிமையில தான் பேசுறேன். அந்த உரிமை பறிப்போகாம இருக்கணும்னா உங்க அப்பா கிட்ட சொல்லி உன் வீட்டுக்காரரை கண்டிக்க சொல்லு. இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையா? நாங்களே பேசி தீர்த்துக்கணுமா? இதுல அவரு தலையிட மாட்டாரோ? பரவாயில்லையே, உங்க அப்பா வாழ்க்கையிலேயே முதல் தடவையா ஒரு உருப்படியான புத்திமதி சொல்லிருக்காரு. அப்படியே செய். என்ன சொல்றீங்க டாக்டர்? உன் பிரச்சனை தீரணும்னா பேசாம உன் புருஷன் கால விழுந்து மன்னிப்பு கேளு. என்ன சொன்னீங்க? நான் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? என்னால முடியாது, இது என் மான பிரச்சனை. இது மான பிரச்சனை இல்லம்மா, உன் மாங்கல்ய பிரச்சனை. ராதாவுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு, இந்த வருஷம் மாத்திரம் என் சுமங்கலி பூஜை பண்றா? புருஷனுடைய பெருமையே இந்த வருஷம் தான் புரிஞ்சுக்கிட்டாலும் என்னமோ. நோம்பு கையில எடுத்துக்கங்க, எடுத்துக்கங்க. நீ எடுத்துக்க. எனக்கு வேண்டாம்மா. பரவாயில்ல எடுத்துக்க. இல்ல வேண்டாம்மா. வேண்டாம்மா? இதோ பாருமா, சுமங்கலி பூஜை அன்னைக்கு சுமங்கலி கையால குடுக்கற மஞ்ச குங்குமத்தை வேண்டாம்னு சொல்லக்கூடாது, எடுத்துக்கம்மா. வேலைக்காரி சொல்றேன்னு யாரும் கோவப்படாதீங்க. ராதாம்மா சுமங்கலியா இருந்தாலும் வாழா வெட்டி தானே. இந்த நல்ல நாளும் அதுவுமா இவங்க கையால மஞ்சள் குங்குமம் வாங்கினா நானும் வாழா வெட்டி ஆயிடுவேனோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நொண்டியோ நடமோ, நல்லவரோ கெட்டவரோ, கடைசி வரைக்கும் என் புருஷனை விட்டு பிரியாம வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. ராதாம்மா, உங்க வேலைக்காரர் சொன்னது நியாயம் தானே, எங்களுக்கும் வேண்டாம். மெரி கிறிஸ்மஸ் தீபா. தேங்க் யூ. நீ கேட்டிட்ட மாதிரியே இன்னைக்கு உன்னை வெளியே கூட்டிட்டு போறதுக்கு ஜெயிலர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன். வாங்க போலாம். ராஜேஷ், சிறு வயசுல எங்க போனாலும் எங்க அம்மா கைய புடிச்சிட்டு போனாத்தா எனக்கு பாதுகாப்பா தோணும். இப்போ உங்க நிழல்ல இருக்கும்போது நான் பாதுகாப்பா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? என் கணவர் என்ன உதறி தள்ளிட்டு போயிட்டாரு, அவர் என் உடலை மட்டும்தான் நேசிச்சிருக்காரு. ஆனா நீங்க என் உள்ளத்தை நேசிக்கிறீங்க, அதனாலதான் நான் உங்களை என் இதயத்துல வச்சு பூஜிக்கிறேன். தீபா, என் ஆத்மாவுக்குள்ள நீ ஐக்கியமாகி எவ்வளவோ காலமாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும்
நீ தீபா இல்ல தீபம் ராஜேஷ் இந்த உறவு ஒரு நாள் சந்தோஷமா போயிடாம வாழ்நாள் பூரா நடிக்கணும் இனிமே பிரிவுக்கு இடமே இல்ல இது மேகங்களின் சந்திப்பல்ல தாகம் வக்கீல் சார் வணக்கம் என்ன ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிற மாதிரி தெரியுது என்ன விஷயம் கொஞ்ச நாளாவே இந்த வீட்டுல நிம்மதி இல்லை அதான் தனியா வந்து உட்கார்ந்துட்டேன் உங்க நிம்மதி குறையிற மாதிரி அப்படி என்ன நடந்து போச்சீங்க அடங்கி நடந்தவங்க எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கேவலம் இந்த வீட்டு வேலைக்காரி என் மகளை வாழ விட்டின்னு சொல்லிட்டா அத கேட்டதுல இருந்து ராதா நாலு நாளா சாப்பிடல நான் சாப்பிடல இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் என்ன சொல்ற சாரதா ராதா உங்களுக்கு ஒரே மக உயிருக்கு உயிரா வளர்த்தீங்க ஒத்துக்கிறேன் ஆனா உங்களையும் தாண்டி வெளியே ஒரு உலகம் இருக்குதுங்கிறத நீங்க அவளுக்கு காட்டவே இல்ல அதனால தான் பெத்த அப்பனுடைய பாசம் பெருசு நினைச்சாலே ஒழிய கட்டின புருஷனோட அன்பு புரிஞ்சுக்கவே இல்ல அப்படி அவ புரிஞ்சுகிட்டு இருந்தா தனியா வாழலாம்னு ராஜேஷ் கூப்பிட்டுப்பவே ராதா அவர் கூடவே போயிருந்திருப்பா அவளை புருஷன் கூட போக வேண்டாம் சொன்னதே நான் தானே என்ன என் மகளை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அன்பார்ச்சுனேட்லி நீங்க ராதாவுக்கு அப்பாவா போயிட்டீங்க அதனாலதான் பொண்ணு பிறந்த வீட்டுல வச்சுக்கிட்டீங்க அவளுக்கு நீங்க அம்மாவா இருந்திருந்தா அவளே போக மறுத்தாலும் அவளை கண்டிச்சு புருஷன் கூட போய் குடும்பம் நடத்துன்னு அனுப்பி வச்சிருப்பீங்க சாரதா நடந்து போறத பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல இனிமே நடக்க வேண்டிய நல்ல காரியத்துக்கு நீதான் எனக்கு ஒரு உதவி செய்யணும் உருப்படியான காரியமா இருந்தா உதவி செய்ய தயார் நாளைக்கு என் மகளுக்கு வெட்டிங் டே கல்யாண நாள் அதுவுமா அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தா நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க அதனால நீ ராஜேஷ் சந்திச்சு நாலு நல்ல வார்த்தை சொல்லி நம்ம வீட்டு கூட்டு வந்துறேன் நான் போய் கூப்பிடுறது நல்லா இருக்காது இன்னும் நீங்க போலி கௌரவம் பார்க்காம உங்க மகள் அனுப்பி அவ புருஷனை கூப்பிட சொல்லுங்க நான் வரேன் வணக்கம் ஃபாதர் அடடே பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா வாங்க என்ன ஃபாதர் ஏன் வீட்டுக்கார துணிமணிகளை நீங்க துவைச்சிட்டு இருக்கீங்க என்ன செய்யறது இதெல்லாம் அவர் பத்தினி செய்ய வேண்டிய வேலை பாதிரி செஞ்சிட்டு இருக்கேன் கொடுங்க ஃபாதர் நான் காய போடுறேன் இதுவரை காய போட்டது பத்தாதா இன்னுமா காய போடணும் தமாஷா பேசுறீங்களே கொடுங்க ஆமா அவர் துணிமணிகளை நீங்க துவைச்சு போடுறீங்க சாப்பாடு யார் போடுறாங்க அந்த பிரச்சனைக்கே இடம் இல்ல என்ன அவர் சாப்பாடே சாப்பிடுறது இல்லையே இப்படி சாப்பாட்டை உதாசீனப்படுத்தினா உடம்புல கெட்டு போகும் நீங்களாவது அவருக்கு சொல்லக்கூடாதா எவ்வளவோ சொல்லிட்டேன் அவர் கேட்கறதா இல்ல தீபாவை விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வரணும் அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அது வரைக்கும் ஊன் உறக்கமே கிடையாதுன்னு சொல்லிட்டார் அப்படியா அந்த தியாகியை தான் பார்க்கலான்னு வந்த இப்ப எங்க இருக்காரு தீபாவை பார்க்க போயிருக்காரு நாளைக்கு எங்களுக்கு கல்யாண நாள் காலையில கோயிலுக்கு போகணும் அவர் வந்தார்னா தயவு செஞ்சு வீட்டுக்கு வர சொல்றீங்களா நான் கண்டிப்பா சொல்லிடுறேன் வர்றதும் வராததும் அவர் இஷ்டம் ராஜேஷ் என்ன ராஜேஷ் ஏதோ பேசணும்னு என்ன கூப்பிட்டுட்டீங்க மௌனமாவே இருக்கீங்க என் மேல கோபமா இல்ல எனக்கு என் மேலயே கோபம் உங்களுக்கு உங்க மேலயே கோபமா ஆமா ஏன் உன்னுடைய வழக்கெடுத்துக்கணும் உன்னை சந்திக்கணும் இப்படி மனசுக்குள்ளேயே நரக வேதனை அனுபவிக்கணும் உங்க வேதனைக்கு காரணம் நாளையோட நம்ம வழக்கு விசாரணை முடிய போகுது யார் பக்கம் தீர்ப்பாகும்னே தெரியல ராஜேஷ் என் வழக்குல தோத்து போனா என்ன எதிர்காலத்துல எத்தனையோ வழக்குகளை நடத்த போறீங்க ஜெயிக்க போறீங்க பிரபலமான வக்கீலா ஆகத்தான் போறீங்க தீபா நீ சொல்ற மாதிரி எத்தனையோ வழக்குகள் எங்கிட்ட வரலாம் எவ்வளவோ கட்சிக்காரங்களை நான் சந்திக்கலாம் ஆனா உன் மேல ஏற்பட்ட அந்த இனம் புரியாத அன்பு அவங்க மேல நிச்சயமா எனக்கு ஏற்படாது இப்படிப்பட்ட புனிதமான அன்பு என்ன எரியாமலே எனக்கு உங்க மேல ஏற்பட்டிருக்கு இந்த மன ஒற்றுமைக்கு என்ன காரணம்னே தெரியல எனக்கு தெரியும் நாம ரெண்டு பேருமே திருமண வாழ்க்கையில தோத்து போனவங்க அதனால இந்த வழக்கில ஜெயிச்சு நம்ம வாழ்ந்து காட்டணும் அதுதான் என் ஆசை எனக்கு என்ன மேடம் இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும்னு ஆசைப்பட்டேன் நீங்க வரல நான் மட்டும் போய்
நாம கணவன் மனைவியா இணை பிரியாம வாழணும்னு வேண்டிக்கிட்டேன். இந்தங்க பிரசாதம் எடுத்துக்கங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் பிரார்த்தனை வேற விதமா போச்சு, அதனால இந்த பிரசாதத்தை நான் எடுத்துக்க முடியாது. இனிமே நான் உங்க கூட வாழ ஆசைப்படல, அதனால உங்க ஆசீர்வாதம் பண்றதுலயே அர்த்தம் இல்ல. ஐ அம் டெரிபிளி சாரி. நில்லுங்க, இந்த நல்ல நாள் வருமா ஏன் இப்படி அபசகுனமா பேசுறீங்க? கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றது சகஜந்தா, அதுக்காக இப்படி தூக்கி எறிஞ்சு பேசுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் எதுக்குமே லாயக்க இல்லாத மனுஷன், உங்க தகுதிக்கும் திறமைக்கும் பொருத்தம் இல்லாத புருஷன். நீங்க தான் என்ன தூக்கி எறிஞ்சீங்க. உங்க திறமையை சந்தேகப்பட்டது தப்புதான், அதுக்காக நம்ம உறவையே தப்புன்னு சொல்லி உதறி தள்ளிடாதீங்க. கவலைப்படாதீங்க மேடம், நீங்க ஒரு அரசாங்க வக்கீல், நான் ஒரு எதிர்கட்சி வக்கீல், இந்த உறவை நான் என்னைக்குமே உதறி எறிய மாட்டேன். அரசாங்க வக்கீலுங்கிற அந்தஸ்து எனக்கு வேண்டாம், இந்த நிமிஷமே நான் பதவியை ராஜினாமா பண்ணிடுறேன். உங்க மனைவிங்கிற பெருமை எனக்கு கிடைச்சா போதும், எங்க அப்பா கூட உதறி தள்ளிட்டு நான் உங்களோட வந்துடுறேன், என்ன ஏத்துக்குங்க. ஐ அம் சாரி ப்ளீஸ். என்னால ஒரே சமயத்துல ரெண்டு யுத்தங்களை சமாளிக்க முடியாது, ப்ளீஸ் லீவ் மீ. நவ டிஃபென்ஸ் லாயர், உங்கள் சாட்சிகளை நீங்கள் விசாரணை செய்யலாம். என் தரப்பில் விசாரிக்க இன்னும் இரண்டு சாட்சிகள் இருக்கிறார்கள், முதலில் ஞானராஜின் டிரைவர் சபாஷினை விசாரிக்க அனுமதிக்க வேண்டுகிறேன். எஸ், பர்மிஷன் கிராண்டட். சபாஷியன், என்ன தொழில் செய்தீங்க? 20 வருஷமா ஞானராஜ் கிட்ட டிரைவரா இருந்தேன். ஞானராஜ் செஞ்ச அக்கிரமங்களுக்கு எல்லாம் நீங்க உடந்தையா இருந்தீங்கன்னு சொல்றேன், உண்மைதானே? நீங்க சொல்றது உண்மைதான். தீபாவை உங்களுக்கு தெரியுமா? 10 வயசு பொண்ணா இருந்தப்போ பாத்திருக்கேன். அப்படின்னா தீபாவின் தாயார் மேரியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா தெரியும். 14 வருடங்களுக்கு முன்னால் மேரி தற்கொலை செய்து கொண்டாள் என்று போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டது. அது கொலையா தற்கொலையா? தற்கொலை இல்ல, கொலைதான். உங்களுக்கு எப்படி தெரியும்? மேரி கொலை செய்யப்பட்டது என் கண்ணால பார்த்தேன். அப்படி என்றால் மேரியை கொலை செய்தது யார்? என் முதலாளி ஞானராஜ். மேரியை ஞானராஜ் எப்படி கொலை செய்தார் என்பதை தயவு செய்து கோர்ட்டுக்கு விளக்கி சொல்லுங்கள். சொல்றேன். நாம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டே போறோமா? எந்த ஊருக்குமா போறோம்? திருச்சியில இருக்க உன் சித்தி வீட்டுக்கு. ஏமா, இந்த ஊர் உனக்கு பிடிக்கலையா? இந்த ஊர் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஊர்ல ஞானராஜன் ஒரு கெட்டவன் இருக்கான், அவனை தான் எனக்கு பிடிக்கல. அவன் கண்ணுல நான் பட்டுட்டேன். இனிமே நம்ம ரெண்டு பேரையும் இந்த ஊர்ல அவன் நிம்மதியா வாழ விட மாட்டான், அதான் இந்த ஊரை விட்டே போறோம். செபாஸ்டியன் முதலாளி, மேரி சொன்னதை கேட்டியா? கேட்டோம் முதலாளி. இந்த ஊர்ல இருக்கிற அநாத குழந்தைகளுக்கு எத்தனை பள்ளிக்கூடம் கட்டியிருக்கேன், இந்த ஊர்ல இருக்க அவள பெண்களுக்கு பணத்தை பணம்னு பார்க்காம எவ்வளவு வாரி வாரி அரைச்சிருக்கேன். என்ன போய் கெட்டவன் சொல்றாடா மேரி டாலிங், இது நியாயமா? ஊரே உன்னை புகழலாம், ஆனா எனக்கு தெரியும் நீ ஒரு பசுத்தோல் போத்திய புலி. ஞானராஜ், இப்ப நீ இங்க எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு புரியுது. நான் மானத்தோட வாழறேன், மரியாதை எங்கிருந்து வெளியே போயிடு. வீட்டுக்கு வந்து விருந்தாளி இப்படியா வரட்டி அடிக்கிறது? நான் வந்த வேலையை முடிக்காம போனேன்னா ஆண்வர்கமே என்ன கேவலமா பேசும். வேற ஒண்ணும் இல்ல, ஒரு 5 நிமிஷம் நீ என்ன சந்தோஷப்படுத்தினேன்னா அடுத்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். அதுதான் இந்த மேரி கிட்ட நடக்காது. நடத்தி காட்டும் வாடி. ப்ளீஸ் என்ன விட்டுடு. என் நீண்ட நாள் ஆசை இன்னைக்கு தாண்டா நிறைவேறுச்சு, வாடா போலாம். என் மானத்தை பறிச்ச உன்னை உயிரோட வெளியே போக விட மாட்டேன். மிருக வரி பிடிச்ச பிசாசு, என் உயிரை பறிக்க இந்த உலகத்துல இன்னும்
எவனும் பறந்து வரலடி. மயக்கம் போட்டு விழுந்தாளா? மண்டைய போட்டாடா. ஐயோ, செத்து போயிட்டாளா? இப்ப என்ன முதலாளி செய்யறது? செய்யறது என்னடா? கழுதைய கைத்துல கட்டி தொங்க விட்டுட்டு தற்கொலைன்னு சொல்லிட வேண்டியதான். முதலாளி சொன்னதை செய். ஞானராஜ் உத்தரவுப்படி மேரியோடைய சடலத்தை நான் தான் கைத்துல கட்டி தொங்க விட்டேன். தற்கொலை பண்ணிக்கிட்டதா ஊரை நம்ப வச்சேன். கர்த்தர் மேல் ஆணையா சொல்றேன், இதுதான் நடந்தது. ஐ சி. ஐ ரிக்வெஸ்ட் தி கோர்ட் டு நோட் டவுன் திஸ் பாயிண்ட். ப்ராசிக்யூட்டர், இப்போ டிஃபென்ஸ் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். 20 வருஷமா ஞானராஜோட குற்றங்களுக்கெல்லாம் கூட்டாளியா இருந்த நீங்க இப்ப மனசு மாறறதுக்கு காரணம் கர்த்தர்தாமா? காரணம் என்ன? உளறறீங்க? உளறலம்மா, உண்மையை தான் சொல்றேன். நான் செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் தண்டனையா தான் இப்ப புத்துநோயால அவதிப்படுறேன். நான் சாகரத்துக்கு முன்னால ஞானராஜ் சம்பந்தப்பட்ட உண்மைகளை ஃபாதர் மைக்கேல்ட்ட சொல்லான்னு அவர்கிட்ட போனேன். அவர் சொன்னாரு, தங்கிட்ட சொல்றதை விட கோர்ட்ல போய் சொன்னா பழிவாங்கப்பட்ட தீபாவை காப்பாத்த உதவியா இருக்கும். அதனால தாமா இங்க வந்து சொன்னேன். கடைசி சாட்சியாக டாக்டர் சாரதாவை மறுபடியும் விசாரிக்க விரும்புகிறேன். சின்ன வயசுல ஏற்பட்ட சில கசப்பான அதிர்ச்சிகள் மனசுல தங்கி வளர்ந்து பெருசானாலும் ஆறாத மனக்காயங்களா உருவாகும். அது அவங்க மனநிலையை பாதிக்கும். முன்னமே சொன்னீங்க இல்லையா? ஆமா. இப்போ தீபாவோட கடந்த கால வாழ்க்கை சம்பவங்களை டிரைவர் செபாஸ்டியன் சொல்ல கேட்டீங்க. ஆமா கேட்டேன். தனது தாயார் பலவந்தமாக கற்பழிக்கப்பட்ட காட்சியை தீபா பார்த்ததுதான் பிற்காலத்துல அவ தன் கணவனுடன் தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்ள முடியாததுக்கு காரணமா? ஆமா. ஏன்னா உடல் உறவு என்பதே ஒரு கொடூரமான செயல் என்று தீபாவின் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. 10 வயசு சிறுமி தீபா தன் தாயின் கல்லறையில ஞானராஜை கொல்லவே எழுதியிருக்காளே, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க டாக்டர்? அது தீபா தன் தாயின் ஆத்மாவுக்கு சொன்ன சமாதானம், தன்னை பெற்றவளுக்கு அவ கொடுத்த வாக்குறுதி. சோ தாயோட கற்பழிப்பு தீபாவோட தாம்பத்திய உறவை பாதிச்ச மாதிரி தாயோட கொலை தீபா மனசுல அந்த வயசுலயே பழிவணர்ச்சி வளர்ச்சிருக்கு இல்லையா டாக்டர்? எஸ். அப்போ 16 வருஷமா ஞானராஜை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தான் வாழ்ந்திருக்கிறாள் தீபா என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா? ஒப்புக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட மனநிலையை என்னவென்று கூறுவீர்கள்? இத அப்சஷன் என்று சொல்வோம். அதாவது ஒரே எண்ணத்தை சுற்றியே மனம் பீடித்து அலைந்து கொண்டிருப்பது. இப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பவர்கள் தாங்கள் செய்யும் காரியங்களுக்கு பொறுப்பேற்க முடியுமா? மனோ தத்துவப்படி அவர்கள் பொறுப்பேற்க முடியாது. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? இப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய மனதின் ஆதிக்கத்தில் எண்ணம் இல்லை, எண்ணத்தின் ஆதிக்கத்தில் தான் மனம் செயல்படுகிறது. அப்படி என்றால் சட்டப்படியும் அவர்களுடைய செயல்களுக்கு அவர்கள் பொறுப்பேற்க வேண்டியதில்லை, அப்படித்தானே? இந்த கேள்விக்கு நான் எப்படி பதிலளிப்பது? நான் மருத்துவ நிபுணர் தான், சட்ட நிபுணர் அல்ல. ஓகே, இப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பவர்கள் மனநோயாளிகள் தானே? ஆமா, மனநோயாளிகள் தான். தீபாவும் இப்படிப்பட்ட மனநிலையில் உள்ளவள் தானே? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். இந்த கேள்வியின் மூலம் எதிர்த்தரப்பு வக்கீல் தனக்கு சாதகமான பதிலை சொல்லும்படி சாட்சியை மறைமுகமாக தூண்டுகிறார். நோ ப்ராசிக்யூட்டர், எதிர்தரப்பு வக்கீல் குறுக்கு விசாரணையில் தனக்கு சாதகமான பதில் கிடைக்குமாறு கேள்விகள் கேட்கலாம். சோ அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். மிஸ்டர் டிஃபென்ஸ் லாயர், உங்கள் கேள்விகளை நேரடியாகவே கேளுங்கள். தேங்க்யூ யுவர் ஆனர். யூ ப்ளீஸ் சிட் டவுன். டாக்டர், இப்ப நேரடியாகவே கேட்கிறேன், தீபா மனநோயாளி தானே? ஆமா, மனநோயாளி தான். யுவர் ஆனர், ப்ளீஸ் நோட் டவுன் திஸ் பாயிண்ட். தேங்க்யூ டாக்டர், நோ மோர் க்வெஸ்சன்ஸ். இருதரப்பு வாத பிரதிவாதங்களும் முடிந்துவிட்டன. இனி ப்ராசிக்யூட்டர் தமது இறுதி வாதத்தை தொகுத்து கூறலாம். கணம் நீதிபதி அவர்களே, குற்றவாளி கூண்டில் இருக்கும் தீபாவின் கடந்த கால வாழ்க்கை சம்பவங்களை கேட்டு ஒரு பெண் என்ற முறையில் நானும் பரிதாபப்படுகிறேன், அனுதாபப்படுகிறேன். ஆனால் வெறும் பரிதாபங்களும் அனுதாபங்களுமே சட்டமாகிவிட்டால் சமூகமே நிலைக்காது போய்விடும். பழிக்கு பழி வாங்குவது நாடகங்களிலும் சினிமாக்களிலும் வேண்டுமானால் கைத்தட்டுகளை பெறலாம். ஆனால் அது எந்த நீதிமன்றத்திலும் இதுவரை நீதியாக ஒத்துக்கொள்ளப்பட்டதில்லை, ஒத்துக்கொள்ளப்படவும் கூடாது. இன்னும் சொல்ல போனால் நீதியை விட சட்டம் முக்கியமானது. சட்டத்தை இருட்டறையில் பூட்டி வைத்தால் சமூகத்தில் ஒழுங்கீனங்களும் வெறிச் செயல்களும் தலைவிரித்தாடும்.
வேண்டியவர்களுக்காக சட்டத்தை வளைத்துக் கொடுத்தால் பெரிய குற்றங்களுக்கு புதிய பாதைகள் போடப்படும். எனவே கொலைகளை எல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நியாயப்படுத்த தொடங்கினால் இந்த நாடே கொலைக்களமாகிவிடும். சட்டமும் ஒழுங்கும் செத்து குற்றமும் ரத்தமும் ஆட்சி புரியும் கொடூர பூமியாகிவிடும். குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் தீபா செய்தது கொலை என்று பரிபூர்ணமாக நிரூபணமாகி இருக்கிறது. அதுவும் 14 வருடங்களாக திட்டமிட்டு செய்த கொலை. ஞானராஜை கொல்வேன் என்று தாயின் கல்லறையில் எழுதிய அவளது வெறி இன்று 14 வருடங்கள் கழித்து ஞானராஜின் ரத்தத்தில் எழுதியிருக்கிறது. கொலை எதற்காக செய்தாலும் அது அதர்மம்தான், சட்டவிரோதமான செய்கைதான். இதில் பெண் என்று தயவு காட்டுவதற்கோ வாழ்விழந்தவள் என்று தாட்சண்யம் பார்ப்பதற்கோ சட்டத்தில் இடமில்லை. உணர்ச்சிகள் நீதியை மறைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நீதி தேவதையின் கண்களே கட்டப்பட்டுள்ளன என்பதை நீங்கள் எல்லோரும் நன்றாக அறிவீர்கள். எனவே திட்டமிட்டுத்தான் தீபா ஞானராஜை சுட்டுக் கொன்றாள் என்பது சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டு விட்டதால் இபிகோ 302 செக்ஷன் படி அவளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கி சட்டத்தையும் நீதியையும் நிலைநிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். குட் மிஸ்டர் ராஜேஷ், இப்போ நீங்க உங்களுடைய இறுதிவாதத்தை தொடங்கலாம். மேன்மை தங்கிய கணம் நீதிபதி அவர்களே, அரசு தரப்பு வக்கீல் சொன்ன மாதிரி சட்டம் என்பது கல்வெட்டல்ல, அழித்து எழுதவே முடியாது என்பதற்கு, சட்டம் என்பது வேத மந்திரமும் அல்ல, மாற்றவே கூடாது என்பதற்கு. சமுதாயத்திற்காகத்தான் சட்டமே தவிர சட்டத்திற்காக சமுதாயம் இல்ல. சமுதாயம் முன்னேற முன்னேற சட்டங்களும் மாறிட்டே தான் வந்திருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும். 70 வருஷத்துக்கு முன்னால சட்டப்படி பெண்களுக்கு ஓட்டுரிமை கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பதவி கூட கிடைச்சு கோர்ட்ல வாதாடுற அளவுக்கு பெண்களுக்கு திருமதி ராதா போன்றவர்களுக்கு சட்டம் உரிமையை வழங்கியிருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும். கொலையைத்தான் பார்க்கணும், அதுக்கு பின்னால இருக்கிற நியாயங்களை பார்க்க கூடாதுங்கிறாரு. எந்த காரணத்தை முன்னிட்டு செய்தாலும் கொலைங்கிறது தண்டிக்கப்பட வேண்டிய குற்றங்கிறதா சட்டம்னு சொன்னாரு. ஒரு ராணுவ வீரன் நாட்டை காப்பாத்துறதுக்காக எத்தனையோ பேரை சுட்டு தள்ளுறான். சட்டம் அதை கொலைன்னு சொல்றது இல்ல, தேசப்பற்றுன்னு நியாயப்படுத்தி விருதுகள் வழங்குது. இப்போ உங்களை ஒருத்தன் கொல்ல வர்றான், அவனை வேற வழி இல்லாம நீங்க கொலை செஞ்சிடறீங்க. சட்டம் அதை கொலையா பாவிக்கிறது இல்ல, தற்காப்புன்னு சொல்லி விடுதலை செய்யுது. ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக டாக்டர் ஆபரேஷன் பண்றாரு, ஆபரேஷன்ல அந்த நோயாளி செத்து போறான். சட்டம் அதை கொலைன்னு கண்டிக்கிறது இல்ல, மருத்துவ தொழில இதெல்லாம் சகஜம்னு சொல்லுது. சோ கணம் பாசிக்கூட்ட அவர்கள் சொன்ன மாதிரி சட்டம் கொலைங்கிற வெறும் செயலை மாத்திரம் பாக்குறது இல்ல, அந்த கொலையின் பின்னணிகளை அதன் நியாயங்களை தான் பாக்குது. இப்போ இந்த வழக்கிலும் கூட தீபா பக்கம் இருக்கிற நியாயத்தை தான் நான் பார்க்க சொல்றேன். 10 வயசு வரைக்கும் தான் இவளுக்கு வாழ்க்கை, அதுக்கப்புறம் இவ வாழ்ந்தத எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் அது நரகம் தான். இத இதயம்னு ஒன்னு இருக்கிற எல்லாருமே ஒப்புக்கொள்வாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த பிஞ்ச வயசுல இருந்தே ஒருத்தி மனசுல சதா ஒரு முள், ஞானராஜுங்கிற முள், சாப்பிட போனாலும் தூங்க போனாலும் குத்திக்கிட்டே இருக்கு. அம்மாவை கொன்னவன் ஒரே தடவை அவளை கொண்டுட்டான், ஆனா தீபாவை ஒவ்வொரு நிமிஷமும் கொன்னான். மனசு படுற பாட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு வயசும் இல்ல, சொல்லி அடறதுக்கு தாயும் இல்ல. இதே சித்திரவதைகளோட இந்த முள்படுக்கில் இருந்தே அவ வளர்ந்து பெருசானா. அதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணம், எல்லா பெண்களையும் போல தீபாவ அதை புனித மாத்த நினைச்சான். கணவனோட காலடியில இந்த கவலை எல்லாம் குட்டி தீத்துடலாங்கிற 1000 கனவுகளோட தான் புகுந்து வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சான். ஆனா முதலிடவே இவ ஆசைகளோட கடைசி இரவா முடிஞ்சு போனதுதான் கொடுமை. எந்த துன்பத்தையும் சில கணங்களாவது மறக்க செய்யும் உடல் இன்பத்தை கூட தீபா கிட்ட இருந்து ஞானராஜ் புடுங்கிட்டான். இந்த சமயத்துல தான் தீபா ஞானராஜ சுட்டு கொன்னான். இது தீபா தன்னோட மனசுக்கு பாத்துக்கிட்ட வைத்தியம். மனோதத்துவ மேதை டாக்டர் சாரதா அவர்கள் தெளிவாக சொன்ன மாதிரி இது சித்திரதப்பட்டாவ அடிமனசு அவளையும் மீறி செஞ்ச காரியம். எந்த கணவன் கூட சந்தோஷமா வாழணும்னு இந்த கொலையை செஞ்சு தன் மனசை சுத்தப்படுத்திக்கிட்டாலோ அதே கணவன் இதையே காரணமா வச்சு இப்ப தீபா விவாகரத்து பண்ணிட்டான். பரிதாபத்துக்குரிய இந்த ஜீவனை பாருங்கள். சின்ன வயசுல தாய் இழந்தவன் வாழ வேண்டிய வயசுல கணவனே இருந்துட்டான். தீபா ஞானராஜை சுட்டு கொன்றாள் என்பது உண்மைதான், ஆனா அதுக்கான ஆயுள் தண்டனை 14 வருஷத்தையும் இவன் ஏற்கனவே அனுபவிச்சுட்டான். சொல்ல போனா தண்டனை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் இவன் குற்றமே செஞ்சிருக்கான். ஞானராஜ் தீபாவின் தாயாரை கற்பழிக்க முயன்ற போது அன்னைக்கே அந்த இடத்திலேயே சிறுமி தீபா அவனை சுட்டு கொன்றிருந்தால் அதை கொலைன்னு சொல்லியிருக்க மாட்டோம். தாயின் மனத்தை காப்பாற்றி ஒரு வீர சிறுமியும் தீரச் செயலும் பாராட்டியிருப்போம், நெஞ்சில் ஒரு பதக்கத்தையும் குத்திருப்போம். நீதியை விட சட்டம் தான் முக்கியம் என்று சற்று நேரத்துக்கு முன்பு முழங்கினார்களே கணம் பிராசிக்யூட்டர் அவர்கள், அவர்களையே கேட்கிறேன். அந்த சட்டத்தின் காவலர்கள் ஞானராஜ் என்ற கொடிய குற்றவாளியை கைது செய்து இந்த நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி தண்டனை வழங்கியிருந்தால் தீபா ஞானராஜை சுட்டுக் கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் நேர்ந்திருக்காது. இன்று அவள் இந்த நீதிமன்றத்தில் இருக்க வேண்டிய அவசியமும் ஏற்பட்டிருக்காது. தினம் தினம் செத்து பழச்சுக்கிட்டு இருக்கும் இந்த நடைப்படத்திற்கு அவ ஏற்கனவே அனுபவிச்சுட்டதுக்கு மேல நாம தர ஜெயில் தண்டனை அவ்வளவு பெருசு இல்லைன்னு உங்களுக்கே புரிந்திருக்கும் கணம் நீதிபதி அவர்களே. எனது வாதத்தை முடிப்பதற்கு முன் மனோதத்துவ மேதை டாக்டர் சாரதா அவர்கள் அளித்த சாட்சியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். மனோதத்துவ ரீதியாக மனநிலை தடுமாறியவர்கள் அவர்கள் செய்யும் காரியங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டியதில்லை என்று சொன்னார்கள். தீபா மனநோயாளிதான் என்றும் தெளிவுபடுத்தினார்கள்.
இந்தியன் பீனல் கோட் 84வது செக்ஷன் பொது விதிவிலக்கின்படி மனநோயாளிகள் கோர்ட் விசாரணைக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று சட்டம் கூறுகிறது. எனவே தீபாவை விடுதலை செய்து கனம் ப்ராசிக்யூட்டர் அவர்கள் மிக அழுத்தமாக வேண்டிக் கொண்டதைப் போல சட்டத்தையும் நீதியையும் நிலைநிறுத்தும்படி கேட்டுக் கொள்கிறேன். வெரி குட். இந்த வழக்கின் தீர்ப்பு வரும் திங்களன்று வழங்கப்படும். இத்துடன் கோர்ட் கலைகிறது. வெல் டான் மை ஸ்டூடெண்ட். ஒரு மோசமான கேஸ்ல ரொம்ப பிரமாதமா வாதாடி குருவுக்கு மிஞ்சின சிஷியனாயிட்ட. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அன்னைக்கு குரு காணிக்கையா ஒரு வாட்ச் கொடுத்தேன், அதை நான் ஏத்துக்கல. இப்ப கொடு, பெருமையோட கட்டிக்கிறேன். சாரி சார், நான் கொடுத்த சமயத்துல நீங்க வாங்கிக்கல, இப்ப நீங்க கேட்கற சமயத்துல என்னால கொடுக்க முடியல. ஏன், நான் சொன்ன மாதிரி நடமான வச்சுட்டியா? இல்ல சார், வித்துட்டேன். அதனால என்ன பரவாயில்ல, வீட்டுக்கு வா, ஒரு அருமையான கோல்டு வாட்சை பிரசன்ட் பண்றேன். ஐ நோ யூ ஆர் கேபபிள் ஆஃப் கிவிங் எ கோல்டு வாட்ச், நாட் அ குட் வைஃப். தீபாவோட வழக்கில் அக்கறை காட்டுங்க, அத நான் வேண்டாங்கல்ல. ஆனா அவளுடைய வாழ்க்கையிலே அக்கறை காட்டுறீங்களே, அதத்தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. ஒரு பாலம் உடைஞ்சு போனா பத்து பேர் சேர்ந்து அதை திரும்ப கட்டிடுறாங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கை சீரழிஞ்சு போனா யாராவது ஒருத்தர் சீர்படுத்த கூடாதா? அந்த ஒருத்தரா நீங்க ஏன் இருக்க விரும்புறீங்க? இந்த பாருங்க டாக்டர், வழக்குக்கு மட்டும் இல்ல அவ வாழ்க்கைக்கும் நான் தான் வக்கீல் நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையை நான் வீணாக்க விரும்பல. நீங்க கல்யாணமானவர், பொண்டாட்டி தப்பு செஞ்சா அவளை திருத்தலமே ஒழிய திருமணத்தையே தப்புன்னு சொல்லி திசை மாறக்கூடாது. இந்த நேரத்தில் இது சொல்ல வேண்டியது என் கடமை. நான் எத்தனையோ வழக்குகளில் இதுவரை தீர்ப்புகள் வழங்கியிருக்கிறேன், ஆனால் இந்த கொலை வழக்கைத்தான் எனது நீண்ட அனுபவத்துக்கு ஏற்பட்ட ஒரு சவாலாக கருதுகிறேன். ஏனென்றால் இருதரப்பு வழக்கறிஞர்களின் வாதங்களில் இருந்த திறமையும் உணர்ச்சி பூர்வமான நியாயங்களும் தான் அதற்கு காரணம். நீதி வழங்குவதில் வெறும் அனுதாபங்களும் உணர்ச்சிகளும் இடம்பெறக்கூடாது என்ற ப்ராசிக்யூஷன் தரப்பு வாதத்தை நான் மதிக்கிறேன். என்றாலும் ஒரு நீதிபதி உணர்ச்சியும் இரக்கமும் இதயமும் படைத்த மனிதரே அன்றி சட்டத்தை மட்டும் பார்க்கும் வெறும் இயந்திரம் அல்ல என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த குறிப்பிட்ட கொலை வழக்கில் தீபா ஒரு குற்றவாளிதான் என்பதை சந்தர்ப்ப சாட்சியங்களால் ப்ராசிக்யூஷன் தரப்பில் மறுக்க முடியாத அளவுக்கு நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆயினும் ஞானராஜ் தீபாவின் தாயை அவள் கண்முன்னே கற்பழித்துக் கொன்ற கொடூரம், தீபாவின் பழிவாங்கும் உணர்ச்சி தூண்டப்பட்ட விதம், அவளது திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டு நிற்கிற பரிதாபம், இவை யாவும் எந்த கல்லஞ்சையும் கரைய வைத்து கண்களில் கண்ணீரையும் வரவழைக்கும் என்பதையும் நான் ஒத்துக்கொள்கிறேன். இருந்தாலும் ப்ராசிக்யூட்டர் சொன்னதைப் போல பழிக்கு பழி வாங்குவதை சட்டம் ஒருபோதும் அங்கீகரிக்காது. ஞானராஜை கொலை செய்த சமயத்தில் 24 வயதான தீபாவுக்கு 10 வயது சிறுமியின் மனநிலைமையே இருந்தது என்பது ஒரு மறுக்க முடியாத மனோதத்துவ உண்மை என்று டாக்டர் சாரதா அவர்களை விசாரித்து நிலைநாட்டியிருக்கிறார் மிஸ்டர் ராஜேஷ். அதனால் தீபா செய்த இந்த கொலையை 10 வயது குழந்தை செய்த கொலையாகவே பாவித்து சட்டப்படி தீபாவை அதற்கு பொறுப்பேற்க செய்ய முடியாது என்று மிக திறமையாகவும் வாதாடியிருக்கிறார் மிஸ்டர் ராஜேஷ். அவரது இந்த புதிய கோணம் பாராட்டுக்குரியது என்றாலும் இது மனோதத்துவ துறையில் ஆராய்ச்சிக்கு எடுத்துக் கொள்ள வேண்டிய விஷயமே அன்றி நீதித்துறையில் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இனி கடைசியாக, கொலை செய்த சமயத்தில் தீபா ஒரு மனநோயாளி என்பதை டாக்டர் சாரதாவின் சாட்சியத்தின் மூலம் உறுதி செய்திருக்கிறார் மிஸ்டர் ராஜேஷ். மனநோயாளிகள் செய்யும் செயல்களுக்கு அவர்கள் பொறுப்பேற்க வேண்டியதில்லை என்று பொது விதிவிலக்கு இபிகோ 84வது பிரிவை அவர் மிக பொருத்தமாக சுட்டிக்காட்டினார். எனவே அதை நான் ஏற்றுக்கொண்டு இக்கொலை வழக்கில் தீபா குற்றவாளி அல்ல என்று தீர்ப்பளித்து விடுதலை செய்கிறேன். இந்த பரபரப்பான கொலை வழக்கில் நியாயமான தீர்ப்பு வழங்க வெகு திறமையாக வாதாடிய எதிர்தரப்பு வக்கீல் மிஸ்டர் ராஜேஷை நான் மனமாற பாராட்டுகிறேன். தேங்க்யூ யுவர் ஆனர். இத்துடன் கோர்ட் கலைகிறது.
தீபா, உனக்கு எதிராக வழக்காண்டவன் உன் எதிரிலேயே வந்து நிக்கிறேனேன்னு உனக்கு ஆச்சரியமா இருக்கா? என்ன செய்யறத? இது என் தாலி பிரச்சனை, அதனாலதான் உன்னை பார்க்க வந்தேன். பல பேருடைய வழக்குகளை எடுத்து வாதாடி இருக்கேன், ஆனா ஒருத்தருடைய வாழ்க்கையை நான் இதுவரைக்கும் கெடுத்ததில்லை. என் வாழ்க்கையில யாராவது கொடுக்க வந்தாங்கன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது. உன்னை கெஞ்சி கேட்டுக்க, தயவு செஞ்சு என் கணவரை விட்டு விலகி போயிடு. எத்தனையோ பேருக்கு நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறேன், இன்னைக்கு எனக்கே ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறான். அந்த வக்கீல் யார் தெரியுமா சாரதா? உங்க மருமகன் ராஜேஷ். நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச பூஞ்சக்காளம். எதுக்காக நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு? என் மகளை விவாகரத்து பண்ண போறானா? இப்படி ஒரு முடிவை அவர் எடுப்பாரு நான் சந்தேகப்பட்டேன், ஆனா அதை இவ்வளவு சீக்கிரம் எடுப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. என் பதவியை நான் ராஜினாமா பண்ணிடுறேன். உயிருக்குயிரான எங்க அப்பாவை கூட உதறி தள்ளிட்டு உங்களோட வந்து வாழறேன்னு சொன்ன அவர் மனசு இழகவே இல்லை. இந்த கேஸ்ல அவர் ஜெயிச்சு நான் வாழ வெட்டியா போற நிலைமை எனக்கு ஏற்பட்டா என் வாழ்க்கையவே நான் முடிச்சுக்குவேன். நீ அம்மா சாகணும், சாக வேண்டியது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். கோர்ட்ல ஒரு கேஸ் ஜெயிச்சிட்டோம்ல திமிர்ல, குடும்பத்துல ஒரு கேஸ போட்டு ஜெயிச்சிடலாம்னு கனவு காண்றாவே, அதுதான் இந்த எத்ராஜ் கிட்ட நடக்காது. கூண்டுல இருக்கிற சிங்கத்துக்கிட்ட விளையாட்டு காட்டலாம், ஆனா குகையில் இருக்கிற சிங்கத்துக்கிட்ட விளையாட்டு காட்டுனா பேச வந்திருக்கோம், கொஞ்சம் கீழே இறங்கி வர முடியுமா? இங்க இருந்தாலே எனக்கு காது கேட்கும், விஷயத்தை சொல்லுங்க. இந்த நோட்டீஸ்க்கு என்ன அர்த்தம்? ஆன்சர் மை க்வெஸ்சன். இந்த நோட்டீஸ்க்கு என்ன அர்த்தம்? உங்க மகளோட வாழ விரும்பலன்னு அர்த்தம். என்னோட வாழ ஏன் விரும்பல? என் சம்பாத்தியத்துல உன்னை வாழ வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், ஆனா உன் சாப்பாட்டுல நான் வாழணும்னு நீ விரும்பின. மிஸ்டர் ராஜேஷ், ராதா மனம் திருந்திட்டா, உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டா, அதுக்கப்புறமும் நீங்க விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. டாக்டர், ஒருவேளை இந்த வழக்குல நான் தோத்து போயிருந்தேன்னா பிரபல வக்கீல் எத்ராஜோட குடும்ப கௌரவத்தையும் குல கௌரவத்தையும் நான் குழிதோண்டி புதைச்சிட்டேன்னு இதே வக்கீல் நோட்டீஸ் இவங்க எனக்கு அனுப்பியிருப்பாங்க. அப்படின்னா என் மகளை வாழாவட்டி ஆக்கிட்டு தீபாவுக்கு வாழ்க்கை கொடுக்க போறியா? யூ ஆர் கரெக்ட். தீபாவுக்கு ஒரு வழியை காட்ட வேண்டியது என்னுடைய கடமைதான். என் மகளுடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. கடைசியா கேட்கிறேன், என் மகளை ஏத்துக்க முடியுமா முடியாதா? முடியாது. ஏன்னா சொர்க்கத்துல வேலைக்காரனா இருக்கிறத விட நரகத்துல ராஜாவா வாழ்றதை தான் நான் விரும்புறேன். என் மக வாழ்க்கையோட விளையாடுற எந்த உயிரையும் நான் சும்மா விட்டு வைக்க மாட்டேன். இதனால என் உயிரே போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். இத்தனை நாளும் உங்களை ஒரு பிரபல கிரிமினல் லாயர் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப தான் தெரியுது நீங்க ஒரு பிரபல கிரிமினல். தாராளமா என்ன சுட்டு உங்க தாகத்தை தணிச்சுங்க. ஒன்னு நான் சுட்டு கொண்டுட்டு என் மகளை விதவை ஆக்குறதுக்கு நான் ஒன்னு ஒண்ணு மாதிரி முட்டாள் இல்ல. நான் தீர்த்து கட்ட போறது அந்த தீபாவை. பல வருஷங்களா திட்டம் போட்டு அந்த ஞானராஜாவை கொலை பண்ணிட்டான், அந்த வழக்கில் இருந்து அவன் விடுதலை ஆயிட்டா. இப்ப பல மாதங்களா திட்டம் போட்டு என் மகளுடைய மஞ்ச குங்குமத்தை பறிக்க பாக்குறான். நிச்சயமா அந்த திட்டத்தில் அவளை நான் ஜெயிக்க விட மாட்டேன். மிஸ்டர் எத்ராஜ், உங்க கையில துப்பாக்கியா? என்னால நம்பவே முடியலையே. தீபாவுக்கு நீங்க அடைக்கலம் கொடுப்பீங்கன்னு என்னாலையும் நம்ப முடியல. எங்க தீபா? மிஸ்டர் எத்ராஜ், நீங்க நினைக்கிற மாதிரி தீபா கெட்டவே இல்லை. உங்களுடைய விளக்கங்கள் எனக்கு தேவையில்லை. தீபா வெளியே கூப்பிடுங்க. வேண்டாம் ஃபாதர், இந்த வெறி முடிச்ச மனுஷன் முன்னாடி தீபா வரச்சுடாதீங்க. ஃபாதர், இப்ப தீபாவை நீங்களா வெளியே கூப்பிடுறீங்களா இல்ல நானே உள்ள போய் அவளை சுட்டு தள்ளட்டுமா? அதுக்கு அவசியமே இல்ல. என்னத்தானே சுட்டுக் கொள்ளணும், தாராளமா சுடுங்க. தீபா, ஏன் இப்படிப்பட்ட முடிவு எடுத்த? எனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு தரணும்னு நீங்க முயற்சி பண்ணீங்க,
அந்த சிரமத்தை உங்களுக்கு தராம நானே இந்த வாழ்க்கை அமைச்சுக்கிட்டேன். ஒரு பொண்ணுக்கு பெரிய தண்டனை, சட்டம் தர தூக்கு தண்டனை இல்ல, கட்டின கணவனை பிரிஞ்சு வாழ்றதுதான். அந்த வேதனை எவ்வளவு கொடுமையானதுன்னு அதை அனுபவிச்ச எனக்கு தான் தெரியும். எந்த பொண்ணுக்குமே வாழ்க்கையில இப்படிப்பட்ட சோதனை வரக்கூடாது, அதுவும் என்னால வரக்கூடாது. ராஜேஷ், என்னோட கடைசி ஆசைய நிறைவேற்றுவீங்களா? என்னன்னு சொல்லுமா? நிச்சயமா நிறைவேற்றிக்கிறேன். உங்க மனைவி கூட நீங்க சந்தோஷமா வாழணும். நான் நினைச்சு வச்ச இந்த தரங்கள் இனி என்னைக்குமே பிரியக்கூடாது. தீபா, உன்னோட நல்ல உள்ளத்தை புண்படுத்திட்டேன், இந்த மன்னிச்சிடுமா? என் மகளுக்காக உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டேம்மா. காலம் பூராவும் நான் கன்னிகாஸ்திரியா வாழணுங்கிறது தான் கர்த்தருடைய உத்தரவு. அதனாலதான் கல்யாணம் ஆகியும் நான் கன்னி பொண்ணாவே வாழ்ந்திருக்கேன். இனிமே கர்த்தருடைய கட்டளப்படி அவர் காலடியிலேயே வாழப்போறேன்.